அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இரண்டாவது நாள் கூட்டத்திற்காக தேவனை துதிக்கிறேன். இதோடு கூட நம்மத்திலே தேவனுடைய பாடல் ஆராதனை நடத்தும்படியாக நம்மத்திலே வந்திருக்கின்ற அருமையான ரவி அவருடைய குழுவினர், அருமையான சகோதரன், ஒருவேளை நமக்கு முதலூர் பகுதியிலிருந்து என்ன வாங்க மேலே வாங்க தம்பி, இந்த ரெண்டு ஃபேன் ரெடி பண்ணும், ஒரு ரெண்டு சேர் மேலே வந்துடணும். என்ன எபினேச ஊழியங்கள் முதலூர், ஒருவேளை நம்மளுடைய பகுதிக்கு அவங்க வந்து ஒரு உபவாச கூட்டத்திற்கு வந்தார்கள், உபவாச கூட்டத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவங்களுடைய சாட்சி ரொம்ப அருமையாக, அதாவது சாட்சி நன்றாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி உதவி செய்தார். ஒரு மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நல்ல அந்த பாடல் கிளப் டான்ஸில் பாட்டு பாடி அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தவர்கள் தேவனால் தொடப்பட்டு இன்று முழு நேர ஊழியமாக செய்து வருகிறார்கள். அப்படிதானே பிரதர்? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஊழியர்களை அழைக்கிறோம் என்றால் பார்த்து எடுத்து எப்படி என்ன யாது நம்முடைய கிராமத்திற்கு ஏற்றார் போல் இருக்க வேண்டும், எல்லா வகைகளிலும் ஆலோசித்து தான் என்ன செய்கிறோம், ஊழியர்களை அழைக்கிறோம். ஆகவே அருமையான பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் அவர்கள் அருமையாக தேவனுடைய பாடல் வாயிலாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார்கள். நான் அருமையான குழுவினரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு நம்ம சார் வந்து ரொம்ப ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி நிறைய பாடல்கள் வந்து என்ன செய்தாங்க, இசை அமைக்கிறாங்க, ஒரு திறமையான ஆள். அவங்க டீச்சர் வந்து என்னோடு என்ன செய்தாங்க, வேலை செய்தாங்க, உடற்கல்வி ஆசிரியராக என்னோடு வேலை பார்க்குறாங்க. எந்த நேரமும் சாரு எனது டியூன் போடுதில் இதிலே தான் முழுவதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமிக்கவர்கள். அதோடு அருமையான அண்ணன் பெருனர் இளைய சார், அவன் நீங்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கீங்களா? இங்கே இது வந்தது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இல்லை தான் நம்ம முகம் தெரியுமே. என்ன எலியேசர் அவர்கள் நம்ம தீலை இணைச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இந்த எலியேசர் யாரு? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுக்கு உதவி செய்கின்றவன், ஈசாக்கு பெண் தேடி கொடுத்தவன். ஆகவே இந்த நேரத்தில் ஒருவேளை பாடல் அந்த இதுக்கு பேர் என்ன வருன்னு நம்மளுக்கு ரிதம் பேடு என்ன, அதை நல்ல சிறப்பான முறையிலே நமக்கு வாசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலூர் என்றாலே நம்மளுக்கு என்னது, மஸ்கோத் நேவரும். அதனால் அண்ணனுடைய சாட்சி அதை வைத்து கொண்டு எனக்கு என்ன செய்யாது மறக்காது. நிறைய ஊழியக்காரங்க வராங்க, இது ஒருமே பிரமிக்கத்தக்க அளவில் அவர்கள் சாட்சி அந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட தெய்வ மனிதன் நம்முடைய திருச்சபைக்கு வந்திருப்பது ஒரு பேராசீர்வாதமாக இருக்கிறது. இப்பொழுது ஜபத்தின் வாய் ஜபத்தை தொடர்ந்து அவர்கள் பாடல் வேலையை நடத்துவார்கள். நம்முடைய அருமையான தம்பி சிமியோன் அவர்கள், ரெவரன் சிமியோன் அவர்கள், பாருங்க இதை வைத்து கொண்டுனா நான் சின்ன பிள்ளைகள்ட்ட நிறைய பேர்ட்டு சொன்னேன், இப்போ 10-15 வயசு உள்ள பையன்ட்டுன்னு சொல்லுவேன், எப்பா கோயிலுக்கு வந்து பணிவிடை செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, என்ன முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுங்க, அப்போ தான் எனது ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுத்துட்டே இருக்கேன். இவன் வந்து 9:30 ஆராதனைனா 9:30 வராங்க நிறைய பேர் என்ன. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் இப்படி அனுப்பி வைங்க, தம்பினா எப்படி வந்தான் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் நேரடியாகவே கண்ட காட்சி. கடினமாக என்ன செய்தான், உழைத்தான், பிரயாசப்பட்டான், அது மட்டும் தேவனுடைய கிருபை இருந்தது. இந்த நாளிலே நம்மத்திலே ஒரு ரெவரண்டாக முழு பட்டம் பெற்றவராக, சேகர தலைவராக, நிர்வாகியாக நம்மத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரையும் அன்போடு, அன்பு தம்பியையும் அன்போடு கூட திருச்சபின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் இந்த ஜபித்து இந்த பாடல் வேலையை ஆரம்பிப்பார்கள். யாவரும் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பண்டிகை நாட்டின் இரண்டாவது நாளில் விசேஷமாக ஆண்டவர் ஆவிக்குரிய ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் இரண்டாவது கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயாம். அதற்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் பாடல் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய வல்லமை நிறைந்த உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவர் பாடல் வாயிலாக
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கின்றேன் அன்பு ஆண்டவர் தாசர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முன்னின்று நடத்துகின்றேன் அன்பு ஆண்டவரை அடியாரையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் தாமே வல்லமை அடுத்து பயன்படுத்துவீராக. அன்றைக்கு ஆண்டவரை தாவீது இசை மீட்டி அன்று பாடின பொழுது ஆண்டவரை சவுளுக்குள்ளாக இருந்தேன், அசுத்தாவி நீங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் உம்முடைய அடியாரையும் இந்த நாளில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்போ நாங்கள் கேட்கும்படியாக இருக்கிறோம். உம்முடைய ஊழியரையும் இந்த நாளில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லாருடைய இருதயங்களையும் ஆண்டவர் திறந்தொருளி ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கும்படியாக கேட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் 130, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வீராக. இந்த வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாக இந்த ஆண்டவரை கூடுகி முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது பாடல் ஆராதனை நடைபெறும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான திருச்சபை பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே கொஞ்சம் மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதித்த அழகை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயமே கொள்ளை கொண்டு போகுமானால் அதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நேச தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் நிச்சயமாய் அதை கண்டு மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் ஆராதனையில் சொன்னேன், இப்படிப்பட்டதான நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய அப்பா அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். வாஞ்சியோடு நீங்கள் நேற்று நனைந்தாலும் சிலர் கொடை பிடித்து கொண்டு சிலர் அங்குமிங்குமாக ஓரமாக நின்று முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்தீர்கள். நிச்சயமாகவே இந்த பண்டிகை நாட்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பாய் அமையும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாம் நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல கால சூழ்நிலைகளை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த இரண்டாம் நாள் நற்செய்தி கூட நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கூடுகையாக இது நிச்சயமாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அங்குமிங்குமாக இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள் துரிதமாய் நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு கடந்து வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்கள், அலங்கார வாசலாலே தொழுதிட வந்திருக்கிறோம், பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே. நல்ல ஒரு தெரிந்த பாடல், என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இணைந்து பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இணைந்து பாடுவோம். அலங்காரமா சலாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ. அலங்காரமா சலாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம்,
அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை மகிமைப்படுத்தும்படி உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்தும் நீ சமூகத்தை வாஞ்சித்து கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. நீ திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானுடைய முன்மாறி பின்மாறி ராத்திரி வேளையிலைகள் மத்தியிலே வெளிப்பட்டு வருவதாக. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிளைத்திட்டர். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிளைத்திட்டரே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கு நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை என் கரங்களிலே உற்சாகமாய் கொடுக்கிறோமே என்று சொல்லி பாடுவோமா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நினைத்து இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் கொடுக்கின்றோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் கொடுக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனை. நன்றி அப்பா. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. எல்லாரும் செய்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவன். நன்றி ஜீசர். துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. Thank you Lord. Thank you Jesus. துதிகண மகிமை எல்லாம் முழு மனதோடு உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேளையிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சம்பூரண ஆசீர்வாதங்களால் நீ திருப்தியாக்கி அனுப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பி. எல்லாரும் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து. சம்பூரண ஆசீர்வாதங்கள் எங்களை திருப்தியாய் அனுப்பிடுமே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் அமை யேகோவா தேவன். நன்றி அப்பா. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் உம்மை தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. அலங்கார அலங்காரமா சலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நன்மைகளாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்காரமா சலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யேகோவா தேவனையே. துதித்திட வந்த
வந்தோம், தொழுதின வந்தோம், தூயவரே நல்ல கையை தட்டிக்கின்ற ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், ஏகோவ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 10 வருஷம் சினிமா பாட்டு பாடணும், ஒரு சொந்தமாக ஒரு சண்டு இடம் கூட வாங்க முடியல. ஹல்லேலூயா. கடந்த 1-8 வருஷமாக ஆண்டவரை பாடினேன், 30 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்துருக்குறேன். சில பேர் நினைக்கலாம் ஊழியத்துக்கு போயிடலாமா அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து வீடு கட்டலை, தெய்வம் கொடுத்து வீடை கட்டி வைத்தார். கைகளை தட்டுங்களேன். துதிக்கிற தெய்வ பிள்ளைகளை கத்தர் வெக்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே நம்ம வேலை தெரியுமா, பத்தர் கத்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். வேதம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியில் கத்தர் என்ன செய்கிறாராம். ஆங்கில வேதாகம் எப்படி சொல்லுகிறது, துதிகளின் மத்தியில் கத்தர் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமையில தேவன் அவர் அப்படியே வந்து உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. துதிக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே அன்றி வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு மகிழ்ச்சி, ஒரே ஒரு காரியம் என்னென்னா சந்தோஷமாயிரு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடி கத்தரை மகிமைப்படுத்தி அப்படி சமூகத்தின் மீது ஒரு நாட்டம் கொண்டவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, நிகழ்காலத்தில் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ, நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் கொடுத்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கொடுப்பான். நல்ல கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடலாகவே நான் சில பாடல்களை பாட விரும்புகிறேன். அவர் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜீவனையே கொடுத்து, தம்முடைய இரத்தத்தையே கொடுத்து, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காது இருப்பது எப்படி. தேவையோடு இருக்கலாம், நெருக்கத்தோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இருக்கலாம். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், மனுஷன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஒரு நல்ல பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். வாஞ்சையோடு தாகத்தோடு கடந்து வாருங்கள். வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள், கொஞ்சம் வேகமாய் தேவ சமூகத்தில். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொன்னான ஒரு நேரம், இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க, ஒரு விலையேற பெற்ற ஒரு நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சகோதரிகள் நிறைய பேர் துக்கத்தோடு இருக்கிறீங்க, நிறைய முகத்தில் கவலை, நிறைய குடும்பத்தில் கண்ணீர், நிறைய குடும்பத்தில் கட்டுகள், இதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நாட்களாய் கர்த்தர் மாற்றி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இணைந்து பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you Holy Spirit. நன்றி. நல்ல கொஞ்சம் விரிவாய் கைகளை தட்டி பாடு, கொஞ்சம் விரிவாய் கைகளை தட்டி, நல்ல கொஞ்சம் உற்சாகமா. அப்பா நம்ம நடுவுல உலாவி கொண்டிருக்கிறார், ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்கிறார். நல்ல விரிவாய் கைகளை தட்டி, நல்ல வாய்களை திறந்து துதித்து என்னோடு கூட இணைந்து பாடுங்க. ஹல்லேலூயா. Yes Lord. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறு, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனதோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. நல்ல எல்லாரும் குட்டி பிள்ளைங்க நல்ல கையை தட்டி உற்சாகமா, நல்ல உற்சாகமா கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கர்த்தரை துதித்து பாடுங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த ஆராதனையில ஒரு சந்தோஷம் உங்களை ஆளுக செய்யும்.
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராத நன்றி இயேசுவே ஆராதனை ஆராத எல்ரோயி 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 என்னை கண்டீரே நான் எல்லாரும் சொல்லுங்க ராத்திரி வேளையிலே அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னோடு கூட இணைந்து பாடலாமா ரைசலோ எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எகோவா ராஃபாவாய் சுகம் தரும் தெய்வமாய் அவர் இந்த ராத்திரி வேளையில வெளிப்பட்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இணையதளத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கலாம் ஒருவேளை அல்லது டிவியை பார்த்து கொண்டிருக்கலாம் எங்க இருந்தாலும் அவர் எகோவா ராஃபாவாக உங்க பக்கத்துல இருக்கிறார் எகோவா ராஃபாவாக உங்க கூட இருக்கிறார் விசுவாசத்தோடு பாடலாமா நம்பிக்கையோடு பாடுங்க எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும் ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் நல்ல விரிவாய் கைகளை தட்டி சொல்லுங்க ஆரா நல்லா உங்க கை தட்டுதல் ஆண்டவருக்கு கேட்கட்டும் ஆமென் ஆமென் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவேஷுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 நல்ல கைகளை தட்டி ஒரு வீசி ஆண்டவரை வரவேற்கலாமா நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தாழ்வில் நம்மை நினைத்த கர்த்தரை துதியுங்கள் அல்லேலூயா ஒன்றுக்கு உதவாத தூசியும் குப்பையும் சாம்பலுமாயிருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நான் தாய் தகப்பனார் படிப்பறிவே அற்றவர்கள் நானும் நிறைய படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது அவருடைய கிருபையினால ஒன்றுக்கும் உதவாத
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல எல்லாராலும் துடை தெரிந்து போடுகிற ஒரு கந்தை துணியை போல காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்ப வாழ்க்கையில இயேசு வெளிப்பட்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு வெளிப்பட்டு வந்தார். இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டதை போல எங்க வாழ்க்கை, எங்க குடும்பம், எங்க ஊர்ல தலைநிமிர செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு அநேகருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் கூட கர்த்தர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஒருவேளை இருளுக்குள்ள இருக்கலாம். வியாதி என்கிற இருள், சாபம் என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள், நிந்தை என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எப்பேற்பட்டதான பில்லி, சூனியங்கள், மாந்திரிக, ஏவல், செய்வனை, ஆவியின் கிரியைகள், எவ்வளோ பெரிய அந்தகார கிரியைக்குள்ள இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில் இயேசு உங்களை கரம் நீட்டி தூக்க வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை போய் தரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. ஆமே. காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடலாவை நாம் பாடுவோம். நிறைய புதிய பாடல்களை பாடலாம், ஆனால் எல்லாருக்கும் பாடல் தாளை கையில் கொடுக்காததினாலே நான் மட்டும் பாடிட்டு இருந்தா சொல்லுங்க, நான் மட்டும் பாடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் பாடணும், நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையாய் நிரப்புவேன் என்று அப்பா சொல்லியிருக்கிற. இப்போ நான் மட்டும் பாடிக்கிட்டே இருந்தேன்னா இப்போ அன்னை முதல்ல பாடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாப்புல. அல்லேலூயா. இப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் வாய்களை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீங்கள் வாய்களை திறந்து பாடினா அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஸோ நீங்களும் இணைந்து பாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பரிச்சயமான பாடல்களாகவே நான் பாடுகிறேன். இன்னும் ரெண்டு பாட்டில் தான் பாட முடியும், ரெண்டு பாட்டு பாட முடியும். அப்படி நம்ம ஆராதனைக்கு போக போகிறோம். இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏக்கா உங்கள் இயேசு நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏக்கா உங்கள் இயேசு நல்லவர். சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், உங்கள் இயேசு நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். அதிசயங்களை காண செய்வா. சொல்லுங்கள், அற்புதங்களை காண செய்வா. நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி இன்னொரு வாட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க உற்சாகத்தோடு. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. இணைந்து பாடலாமா? நல்ல பாடல், உற்சாகத்தோடு பாடுவோம். நல்ல விரிவாய் கைகளை தட்டி தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகத்தோடு பாடு. தேங்க்யூ அப்பா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. என் இயேசு நல்லவர், சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ, சாத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்திரம். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நல்ல கையை தட்டி இன்னும் கொஞ்சம் தட்டலாம. பின்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க நல்லா தட்டுங்க. தேங்க்யூ அப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நீர் ஒருவரே நல்லவர். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், எனக்கு சமாதானம், சமாதானம் தருகிறார். எனக்கு, எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு
நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கிறிஸ்துவே கண்ணீரை காண்கிறான், உன் கதறலை கேட்கிறான், உன் வேதனை அறிகிறான், விடுதலை தருகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறைவான பகுதிகளிலே நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். உங்கள் கதறலை, உங்கள் அழுகையை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். எங்களை தண்ணி பாடலாமா? கிறிஸ்துவே கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறா, வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா, உனக்கு விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தர். என் இயேசு, என் இயேசு நல்ல. எல்லா வாய்களும் திறந்து சொல்லட்டும். ஒரு போதும், நீங்க தான் சொல்லணும். ஒரு நாளும், இன்னொரு வாட்டி சொல்லுவோம். என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சொல்லுங்க நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி அப்படியே தேவ சமூகத்தில் எழும்புங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் வேகமா அப்படியே அடுத்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். கொஞ்சம் வேகமாக எழும்ப முடிஞ்சவங்க, வயசானவங்க நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. முடியும் என்பவர்கள் என்னோடு கூட எழுந்து நின்று ஒரு விசை கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ ஹாலேலூயா, எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கை இழந்து போய் நீங்க வந்திருக்கலாம். முடிஞ்சு போன இடத்துல இருந்து ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு என் இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பட்டு போன யோபுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பாராத நேரத்துல ஒரு இளம் கிளையை துளிர்விட்டு எழும்ப செய்த கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்பிக்கை இழந்து நீங்க வந்து நிக்கலாம். நான் சொல்றேன், இயேசு அதை அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒரு இளம் கிளைய உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல கத்த துளிர்விட்டு எழும்ப செய்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர் ரொம்ப கடன் பிரச்சனை பிரதர், அந்த கடனை மாற்றுவது இயேசுக்கு லேசான காரியம். நான் எப்போதும் சொல்லுவது உண்டு, உங்க சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்க தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர், உங்க வியாதியை காட்டிலும்
இயேசு பெரியவர். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களை காட்டிலும் என் இயேசு பெரியவர். சொல்லுங்களை, கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்சம் கண்களை மூடிருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொஞ்சம் வாய்களை திறந்து என்னோடு கூட இணைந்து சொல்லுங்க. என்னை சுற்றி 1000, 10000 இருந்தாலும் அதன் மத்தியிலும் என்னை நடத்துகிற கர்த்தர் பெரியவர். அதன் மத்தியிலும் என்னை நடத்துகிற கர்த்தர் பெரியவர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஓ பிரபாகித்து ஓடுகிற யோர்தானுக்கு ஒப்பான பிரச்சனை எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், கனப்பொழுதில் அறுப்பு காலத்தில் பிரபாகித்து ஓடுகிற யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்வதை போல, இந்த ராத்திரி வேளையில் என் குடும்பத்தில் காணப்படக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் என் இயேசுவாலே பின்னிட்டு திரும்ப செய்ய முடியும். விசுவாசிக்கிற மாத்திரம் கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் அசதியா தான் இருக்கும். மத்தியானம் அசன சாப்பாடு சாப்பிட்டிருப்பீங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இது அற்புதத்தின் நேரம், இது அதிசயத்தின் நேரம், இது உங்களுக்கான நேரம், இது உங்களுடைய விடுதலைக்கான நேரம். நீங்க துதிக்கும் பொழுதுதான் ஆராதனையின் அபிஷேகம் கரை புரண்டு ஓடும். உங்க குடும்பத்துக்குள்ள அந்த அபிஷேகம் ஓடும். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார் என்று சொல்லி தாவீது சொன்னதை போல, இது உங்க குடும்பத்தில் காணப்படக்கூடிய குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு நேரம். கொஞ்சம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவேமே நாங்கள் உயர்த்துகிறோம், கர்த்தாதி கர்த்தாவேமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தெய்வம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருளில் இருக்கிறவைகள் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதோ மறைவா இருக்கிறவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியரங்கமாவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் மழை என்று பார்க்கவில்லை, குளிர் என்று பார்க்கவில்லை, சூழ்நிலைகள் கொஞ்சம் வேதனையான சூழ்நிலைகள் தான் ஆண்டவரே. ஆனால் அப்பாவை தேடி போன கொஞ்சமாவது இந்த வருஷத்திலேயாவது என் வாழ்க்கை மாறிராதா, என் கஷ்டம் மாறிராதா, என் நிந்த மாறிராதா, என் வேதனையான சூழ்நிலைகள் மாறிராதா, இந்த வருஷத்திலேயாவது என் குடிகார கணவனா ரட்சிக்கப்பட்டு விட மாட்டானா, இந்த வருஷத்திலேயாவது என் கீழ்ப்படிதலுள்ள கீழ்ப்படியாத பிள்ளைகள் நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறிவிட மாட்டார்களா என்கிற ஒரு நெஞ்சாங்குழியில ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. வெக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இழப்புகளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுட்டி திரிந்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தானுடைய கர்ச்சனைகள் இந்த ராத்திரி வேளையிலே அதமாவதாக, எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகள் செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா. கரங்களை கொஞ்சம் உயர்த்த முடிஞ்சவங்க மாத்திரம், என்னோடு கூட எதிர்காலம் எனக்குண்டு, நீங்க தான் சொல்லணும் விசுவாசத்தோடு. எதற்கும் பயம், உங்க சத்தம் கேட்கட்டும். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம். சொல்லுங்க. மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இனி புள்ள பிறக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், படைத்தவர் சொல்லல. அவரால் செத்து போன கற்பத்திலையும் ஒரு குழந்தைய கொடுக்க முடியுமா? செத்து போன கற்பத்தில் ஒரு குழந்தைய கொடுக்க முடியும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி நீங்க இனி நீங்க பிழைக்க போவது இல்லை என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், உங்கள் நடுவில் ஒருவர் வாசம் பண்ணுகிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுடைய எல்லா பிணிகளையும் நீக்கி நீடித்த நாட்களை உங்களை திருப்தியாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. நன்றி இயேசுவே. அதிகாரம் கையிலே,
அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. கொஞ்சம் கையை தட்டி தேசத்தை சுதந்தரி, ரெண்டு நிமிஷங்கள் கையை தட்டி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா விசுவாசிக்கிற மாத்திரம் என்னோடு கூட இணைந்து கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோ விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த 2024 இந்த மே மாதம் இந்த நல்ல ராத்திரி வேளையில என் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றிவிட்டா. என் துக்கத்துக்கு பதிலாக, என் நிந்தைக்கு பதிலாக, என் வேதனைக்கு பதிலாக இரட்டத்தரையான மகிழ்ச்சியை இந்த ஆராதனையில கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டா. இனி நான் அழுது கொண்டிருக்க தேவையில்லை, இனி நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்க தேவையில்லை, இனி நான் புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை, இனி வீட்டுக்குள்ளே ஒரு மூலையிலே முடங்கி இருக்க தேவையில்லை. என் துக்கத்தை, என் அழுகையை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இயேசுவி நாமத்தில் கட்டளை இடுகிறேன், இயேசுவி நாமத்தில் கட்டளை இடுகிறேன், இயேசுவி நாமத்தில் கட்டளை இடுகிறேன். எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக, எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக. குடும்பங்களுக்குள்ளே போராடுகிற சாபங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஏரியாக்குள்ளே கலக்கிக் கொண்டிருக்கிற சில பொல்லாத வல்லமையின் கிரியைகள் ஓ இயேசுவி நாமத்தில் நிர்மலமாய் போவதாக. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஒரு முகாந்தரம் உண்டாகட்டும் ஐயா. தாவீது இஸ்ரவேலின் பாளையத்துக்குள் நான் கடந்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று சொன்ன பொழுது கர்த்தர் காத்தூரானாகிய கோலியாத்தை தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க குடும்பத்தை கலக்கி கொண்டிருக்கிற சில தாவீதின் வல்லமைகளை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன் காலுக்கு கீழே போட விரும்புகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் ஓ உங்க குடும்பத்துக்கு சிம்ம சொப்பனமாய் நின்று கொண்டிருக்கிற, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க கூடாதபடிக்கு தடையா நின்று கொண்டிருக்கிற அத்தனை கோலியாத்தின் வல்லமைகள் இயேசுவி நாமத்தை துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பாதத்துக்கு கீழே ஒப்பு கொடுக்கப்படுவதா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை. கொஞ்சம் அப்படி அசைங்க பார்க்கலாம், நல்ல கையை தூக்கிங்க பார்க்கலாம், அசைங்க. ஆராதனை கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. ஆரா நல்லவரே உமக்கு நன்றி. ஆராதனை இன்னும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தப்பட்ட நல்லா இருக்கும். ஆரா முடியும், உங்களால முடியும். அப்பா தேங்க்யூ லோ. ஆராதனை ரீமானா ஷல் ஹத்து நோ தரியா தரா ராதனை. ஆராதனை தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆராதனை கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஆராதனை. We thank you Holy Spirit. ராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க, கொஞ்சம் கரங்களை உயர்த்து. பரலோகத்துக்கு நேரம் ஏறெடுக்க
Thank you, Appa. Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. 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 Jesus. Ellarum. நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம். அவர் அதிசயமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்தாரே. இணைந்து சொல்லுவோம். Without music, கரங்களை மாத்திர உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, 2024 எங்களுக்கு இப்படிப்பட்டதான நல்ல ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. உங்க சத்தம் கேட்கட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகமா. எஸ், க்ளோரி டு காட். நன்றி. Everyone, சூழலை அமைத்து கொடுத்தீரே இயேசுவே. Hallelujah. நன்றி 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 ஜீசஸ். Hallelujah. இன்னும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. மகிமை 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 ஜீசஸ். Hallelujah. Hallelujah. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, ஓ இந்த ஊழியக்காரன், இந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனங்கள் மத்தியில் எழுந்தருள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. மீதம் இருக்கிற பகுதி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவை நல்ல கையை தட்டி ஒரு வாட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கரும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா ஃப்ரீயாக உட்காந்துடுங்க, சேர்ஸ்னா இருக்குது. ஆலயத்திற்குள்ளதாகவும் இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு எது வசதியோ அதன்படி நீங்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்று தினத்தில் நம்ம எல்லோரும் ஆலயத்திற்குள்ளதாக இருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக அருமையான தேவ மனிதனுடைய செய்தியை நாம் கேட்டோம். இன்று நேரடியாகவே நாம் கேட்க இருக்கிறோம். தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் காணாது. மட்டன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு மதியம், அப்படிதானே? ராத்திரி ரசம், அப்போ தான் செமிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டவர் அருமையான ஊழியர்களை நம்மத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் அருமையாக இசைக்குழுவினர் மிகவும் சிறப்பான முறையிலே பாடல் நேரத்தை பயன்படுத்தினார்கள். நன்றாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிரைவர் தம்பி ரொம்ப சந்தோஷமாக, எப்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. உண்மையிலே பார்த்துட்டே இருக்கேன்னா நேற்றும் அப்படி தான் நல்ல ஐயா கூட வந்து தம்பி என்ன நல்ல மகிழ்ச்சியாக எப்பவும் அப்படியே அப்படி தான் இருக்கணும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்திற்கு வந்தாச்சுன்னா எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும். தம்பிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் அருமையாக நேதாஜி நகரிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான சபை ஊழியர் அருமையான சகோதரன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு கூட நம்முடைய அருமையான தம்பி நம்முடைய ஊரை சார்ந்து இன்று நல்லதொரு பொறுப்பிலே குறைந்த வயதிலே தேவன் மீது பெரிய அளவில் உயர்த்தியிருக்கிறார். தாவீதை உயர்த்திய தேவன் இன்னும் நம்முடைய திருமண்டலத்திலே நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலைக்கு தேவன் நினைச்சிவார், தம்பியை உயர்த்துவார். அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வரவேற்கிறேன். நல்லா கைத்தட்டி ஜோராக இருந்துங்க. இந்த பிரபாகர் தம்பி வந்தான், இந்த ரெண்டு அட்டையை தந்தான். ரெண்டு அட்டைனா வசனம்,
பாருங்க சார், இது நம்ம சிமியோனு கொடுங்க சார், ஐயர் பார்க்க என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒன்று உங்களுக்கு வச்சுக்கிடுங்க என்ன அப்படின்ட்டு சொன்னான். வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த நாளிலே அருமையாக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் சிறப்பான முறையில் அத்தனை நிகழ்ச்சிகளையும் நேர்த்தியாக திறம்பட செய்திருக்கிறீர்கள். குறிப்பு அறிந்து இப்போ நான் லேசாக அப்படி பார்த்துட்டானா என்ன தேவை அப்படி என்பது அருமையான சகோதரர்கள் எனது அறிந்து உடனடியாக அதை நிறைவேற்றுகிறார்கள். இந்த சிஎம் வந்து நம்ம முன்னாள் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு உதவியாக அந்த அம்மா காரை விட்டு உடனடியாக செயல்படுவாங்க. கூட்டத்துக்கு போகும்போது என்ன தேவை என்பது அந்த அம்மா ஈஸ்வர அவங்க இந்த உதவியாளர் விலகி போயிட்டார் அப்படின்னா அந்த குறிப்பு அறிந்து செயல்படுவது ஒரு பெரிய ஒரு அதுவும் ஒரு ஊழியமாக நான் கருதுகிறேன். ஆகவே இந்த நாளிலும் நான் சகோதரனோடு அதாவது நான் வெஸ்லி ஐயாவை அழைக்க வேண்டும் என்று நினைக்கும்போது சகோதரன் நினைத்தேன், அவர்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல ஊழியத்தின் பாதையிலே தொடர்பு இருக்கிறது என்று நம்ம கிருபாகரனுக்கும். அதனால் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்ட உடனே அவர்கள் கால் செய்தாங்க, உடனடியாக அந்த தேதியை தந்தாங்க. நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஏட்ட தொலைபேசி என்ன தந்துட்டாங்க, நீங்களே என்ன செய்ய பேசிக்கிடுங்கன்னுட்டு அப்போ ஐயாட்ட பேசினேன், ஐயா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். கேட்டேன், ஐயா உங்களுக்கு தங்குவதற்கு எங்கே இடம் ஒழுங்கு செய்ய வேண்டும், திருநெல்வேலியிலையா வள்ளியூரிலையா, ஐயா கோயில் பக்கத்திலே ஏதாவது ஒரு இடம் இருந்தால் பாருங்கய்யா, சும்மா படுத்துக்கிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பாருங்க. அலேலுயா அலேலுயா அலேலுயா, உங்கள் இடத்துலே ஒரு இடத்த பாருங்கய்யா அப்படி சொன்ன மாத்திரத்தில் எனக்கு நல்ல இடம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும். உடனே தம்பிட்டு சொன்னேன், வள்ளியூரில் நல்ல பெரிய லாட்ஜ் ஒன்று இருக்கிறது, அங்கே நம்ம நினச்சிடுவோம் புக் பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு சொல்லும்போது உடனே தம்பி சொன்னான், தம்பிமார்கள் சொன்னாங்க, இங்கே நம்ம பவுலன வீடு புதிய வீடு இருக்கிறது அப்படின்ட்டு சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஒழுங்கு செய்தவர்களும் அங்கே அவர்கள் நல்லா தங்கி தாமரித்தார்கள். உண்மையிலே நான் வாழ்த்துகிறேன். அதோடு கூட தொடர்பு கொண்டே இருந்தார்கள். நானும் அவங்கள்ட்ட புறப்பட்டாச்சு ஐயா என்னட்டு கேட்டுட்டேன், ஆனால் இன்னைக்கு தான் பேச முடியல ஐயா, எதுவும் நினச்சிடக்கூடாது, இன்றைக்கி கொஞ்சம் பிஸி அதாக இருந்ததுனால எனது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தாங்க, எல்லாரும் கவனித்தார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கின்ற நேரம் வரை உங்களுக்கு என்ன செய்வாங்க, தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். அவளோடு வந்திருக்கின்ற அருமையான சந்திரன் பாஸ்டர் சந்திரன் அவர்கள் உடன் ஊழியராக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பாடல் வேலையை நடத்திய அன்பு சகோதரன் ரவி அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பக்கத்து சேகரத்திலிருந்து கல்ங்கடியிலிருந்து இன்னுமாக நேதாஜி நகரிலிருந்து சூரங்குடியிலிருந்து என்னும் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இனஜன பந்துகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் நினைச்சுகிறேன், வாழ்த்துகிற முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வயது ஆகிட்டுன்னா நீங்கள் கோயிலுக்கு இருந்துக்கிடலாம். முடிந்த அளவுக்கு என்னுடைய வேண்டுகோள் இங்கே சேர்னா போட்டிருக்கு, இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தம்பி உள்ளுக்கு நிறைய பேர் இருக்காங்களோ, வந்தால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய அன்பின் வேண்டுகோள், அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் என்ன. மழை தூத்துதோ அப்படியா, சரி பரவாயில்ல. ஆகவே இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை உங்கள் பகுதிக்கு மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த ரெண்டு நாளும் என்னை ரொம்ப கனப்படுத்துகிறீர்கள், ரொம்ப விசாரிக்கிறீர்கள். இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனசில்லை என்கிற அளவு என் இதயத்தை நீங்கள் திருடிவிட்டீர்கள். தேவசேலன் ஐயா அவர்களுக்காக நன்றி, அவருடைய செகண்ட் அவருடைய அசிஸ்டண்ட்டுக்காக டேவிட் ஐயாவுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜபத்தில் உற்சாகப்படுத்தின குருவானவர்களுக்கு நன்றி. என்னை விட வல்லவர் அழகான ஆராதனை வீரர் அவருக்கு நன்றி. இப்போ நான் பாடும்போது என்னை காப்பாற்ற போகிற இவர்களுக்கு நன்றி. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாட்டில்
சரி, கையை தட்ட மறந்துடக்கூடாது. ஆமென். ஒரு சிறப்பான ஆகாரம் நமக்கு. நம்ம எதிர்பார்ப்போட ஆண்டவரை தேடுவோம். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று நானா சொன்னேன். அப்போ நம்ம நினைவுகளெல்லாம் அவர் அறிந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை செய்கிற கர்த்தர். அப்போ ஒரு எதிர்பார்ப்போட நான் ஒரு 9:45 முடிப்பேனா அல்லது 10 மணிக்கு முடிப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மதியம் சாப்பிட்ட சாப்பாட்டில் 2 நாளைக்கு பசி எடுக்காதுன்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அப்படியே வசந்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமை கல்ல அவைகள், தீமை கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. கையில் பைபிள் இருந்தா திறந்து வச்சு படிச்சுதான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமை கல்ல அவைகள், தீமை கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. இந்த வசனத்துக்கு நான் டியூன் போடும்போது அதுக்கு முந்தின வசனத்தை பாருனாரு. 70 வருஷம் சென்ற பின்பு நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த ஒலிபெருக்கு சத்தத்தை கேட்குறவங்கெல்லாம் குறைஞ்சது 70 வருஷமாவது இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார். 70 வருஷன்றது ஆயுசு வருஷம், 80ன்றது தீர்க்க ஆயுசு. ரெட்டிப்பான நன்மை தருவேன்னா இதுதான், ஆயுசையும் வாங்கணும் தீர்க்க ஆயுசையும் வாங்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா அந்த வசனம் தான் இருக்கு. அப்போ ஆயுசையும் வாங்கணும் தீர்க்க ஆயுசையும் வாங்கணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை சொன்ன பிற்பாடு நான் உடனே, நாங்கள் என்னெல்லாம் நினைக்கிறோன்னு உமக்கு தெரியுமா ஆண்டவரே அப்படின்னா படித்து பாருன்னாரு. நீங்கள் 6வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா, வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி கல்யாணம் கட்டி உங்கள் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி நீங்கள் குறுகாமல் பெருகிருங்க இருக்கா. நீங்கள் வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி சாப்பிடுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அது வரைக்கும் குறுகாமல் நீங்கள் பெருகிருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நினைக்கிற நினைப்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் கல்யாணம் கட்டணுமா, வீட்டை கட்டணுமா, உங்கள் பிள்ளைகளையும் கட்டணுமா, பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கணுமா, நான் 70 வருஷத்தில் நான் உங்களை வந்து சந்திப்பேன்றார். அப்போ இந்த 70 வருஷத்துக்கு நாம் என்ன அளவு ஆண்டவரை தேடுறோமோ அது கிடைக்கிற போனஸ் தான் 10 வருஷம். எனக்கு புரிஞ்சுதுன்றவங்க கையை உயர்த்தி அப்படி காட்டணும். உண்மையாக புரிஞ்சுதா சொல்லுங்கள். என்ன ஒரு சிறு பையன் வந்து ஏமாத்துறான், நீங்கள் பிரசங்கியாரா? ஆமாம். நான் ஒரு விடுகதை சொல்கிறேன், உங்களால் அதை விடுவிக்க முடியுமான்னு கேட்டான். சொல்லுடான்னு ஒரு பலா மரத்துக்குள்ள ஒரு கண்ணு தெரியாத உட்காந்துருக்கிறான் தாத்தா. மரத்தில் எத்தனை பலான்னா 10 கரெக்டாக சொல்கிறான் தாத்தா. எப்படி சொல்லியிருப்பான்னு கேட்டான். எனக்கு புரியல. ஒரு பலா மரத்துக்குள்ள ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கிறான்,
பத்துன்னு எப்படி நான் சொல்லுவேன், என்னடா விடுகதை என்ன, இது கூடவா தெரியாம பிரசங்கம் பண்றீங்க. ஒரு பலா மரத்துக்கு கீழே ஒரு கண்ணு தெரியாதவன் இன்னொரு கண்ணு தெரியும் இல்லைன்னா, ஒரு சின்ன விடுகதைக்கே நம்ம இப்படி தைக்கிறோமே, இவ்வளோ மகத்துவங்களை நான் எப்படி நம்ம கை கொள்ள போகிறோம். ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமை கல்ல அவைகள், தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்ப நீங்க பாட போறீங்க, நீங்க பாட போறீங்க, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். வீட்டை கட்டி, தோட்டங்களை நாட்டி, நீங்க கல்யாணம் கட்டி, உங்கள் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி, குறுகாமல் பெருகி இருக்கிறத அவர் நினச்சிக்கிட்டு இருக்காராம். அப்போ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே சொல்லுங்கள், எதிர்பார்க்கறதுக்கு மேலே செய்கிறாருன்ற பிற்பாடு இந்த வசனத்தை நான் டியூன் பண்ணி பாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் சங்கீதம் 83 வாசிக்க சொன்னார். சங்கீதம் 83 மௌனமாகிறாதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே. இந்த வார்த்தையை படிச்சு பேசாமல் இராதேயும் சும்மா இராதேயும் மௌனமாகிறாதேயும் அப்படின்னு ஆசாபு சங்கீதத்தில் இப்படி எழுதுறார். அப்போ பேசாமல் இருப்பாரா, சும்மா இருப்பாரா, மௌனமாக இருப்பாரான்னு கேள்வி. அப்போ என் உள்ளத்தில் நான் கூப்பிடும்போது நீ கேட்கல, நீ கூப்பிடும்போது நான் கேட்க மாட்டேன். அந்த வசனத்தை காட்டினார். நான் உங்களுக்கு நான் கூப்பிடும்போது நீங்கள் செவி கொடுக்கவில்லை, நீங்கள் கூப்பிடும்போது நான் ஆகடியும் பண்ணுவேன்ற. ஆகடியும் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம். இப்படியே நம்ம காலம் போகுதே, உடனே அந்த வசனத்தை தேவனே மௌனமாயிராதேயும் தேவனே பேசாமல் இராதேயும் தேவனே சும்மாயிராதேயும் அப்படியே ரெண்டு கையும் விரிச்சு தேவனே மௌனமாயிராதேயும் தேவனே பேசாமல் இராதேயும் தேவனே சும்மாயிராதேயும். 17 வசனம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி தேவனே மௌனமாயிராதேயும் தேவனே பேசாமல் இராதேயும் தேவனே சும்மாயிராதேயும். அல்பா ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஜுவல்லரி கடை, அது ரொம்ப கடனில் இருக்கு, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஜுவல்லரி ஓனர் என்னை கூட்டு போய் கடையில் உட்கார வச்சிட்டார். நான் போய் கடையில் 9 மணிக்கு போயிட்டேன். ஆல்ஃபான்னு ஒரு சின்ன ஜுவல்லரி இருந்தா ஒமேகான்னு ஒரு ஜுவல்லரி இருக்கட்டாண்டவரே அப்படின்னு நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். அந்த உரிமையாளர் 11 மணிக்கு வர்றார். இப்போ என்ன ஆண்டர் கேட்குறாரு, அவருக்கே அக்கறை இல்லை, நீ எதுக்கடா சத்தம் போடுறேன். அவன் கடன் பட்டிருக்கிறான், வாடகை 15,000 ரூபா அந்த கடைக்கு. இந்த கடையை விட்டுட்டா அதை வேறு யாருக்கா விட்டுருவாங்கன்றதுக்காக 1 வருஷமாக சும்மா வாடகை கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு அக்கறை இல்லை, நீ எதுக்கு சத்தம் போடுறேன்னு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த ஜுவல்லரியில் அங்கெல்லாம் கையை வச்சு இங்கெல்லாம் நிறைய நகை இருக்கணும்னு, ஒரு கல்லா பெட்டியை திறந்து இதில் நோட்டு நோட்டாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் லேட்டாக வர்றார்.
அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் மனைவி சௌந்தரி வருது. அது வந்து நான் பாட்டுக்கு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது செல்ஃபோன் எடுத்து அது வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் பேசாமல் இல்லாமல் என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க? ஏன் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறீங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு அந்த அக்கறை இல்லை, வைராக்கியம் இல்லை, நான் பேசாமல் இருந்தால் என்ன தப்புன்னார். எத்தனை பேருக்கு புரியுதோ, நீங்கள் சிந்திங்க. ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாருன்ற காலம் எப்போ வரும்? ஆண்டவர் சொன்னார், தேவன் நீங்கள் என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. பண்ணலாமா? பேசுங்க ஆண்டவரே கூட. நீங்க மௌனமா இருந்தா நான் குழியில வைக்கிற மாதிரி ஆயிருது, அப்படிதான் சொல்றாரு தாவீது. நீங்க மௌனமா இருந்தா என்னை குழியில வைக்கிறவள போல ஆயிடுறேன் ஆண்டவரே, பேசுங்கன்றார். இப்ப இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து ஜெபமாவே யாரெல்லாம் பண்ண போறீங்க அப்படி கையை விரிச்சு காட்டுங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. அங்கிருந்து ஜெப சத்தம் வருதான்னு பாருங்க, ஜெப சத்தம் வருதான்னு பாருங்க. ஆமா, ஆண்டவர் இறையம்மகிட்ட சொல்றாரு, கழிப்பின் சத்தம், மகிழ்ச்சி சத்தம், மணவாள சத்தம், மணவாட் சத்தம் நான் ஓய பண்ணுவேன்றார். கோபம் படும்போது இன்னும் கழிப்பின் சத்தம், மகிழ்ச்சி சத்தம் நான் ஓய பண்ணுவேன், மணவாள சத்தம், மணவாட்டு சத்தம் எல்லாம் ஓய பண்ணுவேன்றார். நீங்கள் ஒன்றா பாருங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இப்போ இந்த ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறோம். நாளைக்கு மூணு நாள் முடிஞ்சவொன்று உங்கள் முகத்தை பாருங்களேன். அப்போ விருந்து மருந்து மூணு நாள் தானே சொல்லுங்க. அந்த மன மகிழ்ச்சி நான் நேற்று சொன்னேன், மன மகிழ்ச்சி, களி கூறுதல், ஆனந்தம், சந்தோஷம், பேரின்பம், இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் படித்து பாருங்களேன், யோவான் 7:37. யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, எல்லாம் கவனிங்க, சத்தமிட்டு, ஒருத்தன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து. ஆமா, இப்ப பண்டிகைன்னா ஆண்டவர் மற்ற நாளில் அந்தரங்கமாக வருவார், கண்ணுக்கு தெரியல. பிரதான நாள்னா பகிரங்கமாக வருவார், சத்தமாக சொல்றார், ஒருவன் தாகமாக இருந்தால் இப்ப வரட்டும். இப்போ நாளைக்கு முடிய போகுது நம்ம பண்டிகை, நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்களான்னு பாருங்க. அப்போ வந்தால் என்ன செய்வேன்றார். அடுத்த வசனம் யோவான் 7, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உங்க உள்ளத்துல ஜீவ நதிகள் ஓடுமா? நம்ம பாருங்க, அந்த ஊற்றுலயே திருப்தி ஆயிடுறோம். ஒரு ஊற்றுனா என் உள்ளத்துக்கு மட்டும்தான் போதும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊற்றுனா எனக்கு மட்டும்தான் போதும். அப்ப வாட் அபவுட் மை ஃபேமிலி, வாட் அபவுட் மை சில்ட்ரன்,
அப்ப ஒரு நதி பாய வேண்டாமான்னு கேக்குறாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்ப நீங்க நினைக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா ஏழு முறை பாடுன்னாரு. என் நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாள்ல ஏழு முறை ராஜா துதிக்கிறான். அவர் சொல்றார் போகும்போது ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. என்னங்க அது? ஆண்டவர் வந்து ஒரு நதி உங்க உள்ளத்திலிருந்து பாயணுமா? இந்த ஊற்று அது நம்ம தாங்க மட்டும்தான் தீரும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஆலயத்தை காட்டுறாரு ஆண்டவர். இந்த ஆலயத்தில் பலிப்படுத்திலிருந்து ஒரு நதி பாயுதுன்னார். பலிப்படுத்திலிருந்து ஒரு நதி பாயுதுன்றார். நான் கேட்டேன், ஆண்டவரே பலிப்படுத்தல எங்கே நதி பாயுது? இப்போ நாங்கள் வி ஹாவ் சோ மெனி ஆல்டர்ஸ், அங்கே நதி எங்கே பாயுதுன்னு கேட்டேன். நீ வெளிப்பட்ட விசேஷம் படின்னார். படித்து பாருங்க, வெளிப்பட்ட விசேஷம் 22:1 பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருந்து புறப்பட்டு வருதே. சிங்காசனம், சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே சொல்றீங்கன்னா, நாங்க எங்க ஆலயத்துல இருக்கிற பலிப்பீடத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடுதான். அப்ப வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நதி பாய்தான் ஆலயத்துல. அது கணுக்கால் அளவு பாஞ்சா எப்படின்னாரு. கணுக்கால் அளவுன்னா வந்துடுறது, வர்றது, போறது. முழங்கால் அளவு அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் ஜபிக்க கத்துக்கிறது. இடுப்பளவுனா என்னன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் உட்கார சொல்கிறோமோ அது வரைக்கும் உட்கார்றது. இதெல்லாம் வெற்றியான்னு கேட்டேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி போக்கும் வருத்தமாக இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணுறது, கொஞ்சம் உட்கார்றது. அது என்னைக்கு நீச்சல் ஆழம் பாயுதோ அன்னைக்கு இந்த நகரமே நல்லாயிரும்னார். இன்னைக்கு பலிப்படுத்தது நதி பாஞ்சா இந்த கணுக்கள் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இந்த நீச்சல் ஆழமெல்லாம் பாயலை. அப்போ என் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி பாஞ்சாதானே சொல்லுங்க, பலிப்படுத்திலிருந்தும் நதி பாயோன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? பள்ளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே. குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் பனிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஏழு முறை பாடுறவங்களை காட்டினார். இப்ப நான் உங்களை காட்ட முடியுமா? நான் மூணு வேளை சாப்பிட தெரியும், ஆனால் ஏழு வேளை கூப்பிட தெரியாது. அப்புறம் எப்படி பழைப்போம்? எத்தனை பேருக்கு புரியுது? ஏழு முறை கூப்பிட்டு பாருன்னாரு. உடனே நான் ஒரு ஏழு முறை அப்படி பாடி பார்த்தேன். தேவனே மௌனமாயிராதேயும். என் கடைசி மகள், நாலாவது மகள், வாரணாசியில் யூபியில் மிஷினரியாக இருக்கு. ரொம்ப ஆபத்தான இடம் அது. ஆனாலும் கர்த்தர் சொன்னார்னு பிள்ளைங்க போயிட்டாங்க. கர்த்தர் அவங்கள ரொம்ப சுகமாக பலமாக வச்சுருக்கிறார். சின்ன சின்ன சபைகள்னாலும் ஒரு ஏழு எட்டு சபைகளுக்கு அவங்க ரகசியமாகவே உள்ளீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிறது தெரியாது, டூ வீலரில் போவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் கூடனா ஒரு ஆராதனை அப்படி. அந்த மகன் என்கிட்ட பேசுது, டேடி எங்கே இருக்கிறீங்க? அந்த அந்த மகன் டேடின்னு கூப்பிடுறதுக்கே நான் ஒரு பாட்டு எழுதுனேன். ஓ டேடி நீங்க ஏன் டேடி, பரலோக டேடி, கண்மணி போல் தினம் என்னை பாரு காக்கிறீ. வாழ தெரியல, வாழும் வழியும் புரியல. வாழ தெரியல, வாழும் வழியும் புரியல. பாசத்துக்காக அந்த பாட்டு எழுதுங்க. ஒரு பொண்ணு அப்பரு அப்படின்னு கூப்பிடும். இந்த கடைசி பொண்ணு மட்டும் டேடின்னு கூப்பிடும். மூத்த பொண்ணு எப்படி கூப்பிடும் அப்படின்னா, ஐயா அப்படின். ஆனா இந்த பொண்ணு டேடின்னு கூப்பிட்டா அந்த பாட்டு எழுதுனேன். எப்படிமா இருக்கேன் அதை எப்போ கேட்குறீங்க? அலெக்சாண்டர் அப்படின்றவர் எங்க வீட்டுக்கு வந்தாருப்பா. வரும்போதே ஜுரத்தோடு வந்துட்டாருப்பா. மகளுக்கு வச்சிருந்த சத்துணவு மாவெல்லாம் அவரே காலி பண்ணிட்டாருப்பா. அவருக்கு வாந்தி, அதனால இதையே குடிச்சு காலி பண்ணிட்டாருப்பா. ஜுரமும் நீங்களை அவர் வந்ததுலேருந்து படுத்துக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கப்பான்னுச்சு. நான் அன்னைக்கு மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு முறை அந்த டியூனை மறக்காம இருக்க பாடிக்கிட்டு இருந்திருப்பேன். தேவனே மௌனமாகிறாதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் படி. தேவனே மௌனமாயிராதேயும், சத்தமல்ல பேசாமல் இராதேயும். எத்தனை முறை வேணும்னு கேட்குறீங்க? அதாவது யாரையாவது பார்த்து சொல்லணுமென்றதுக்காக. ஆமாம், பவுல ஐயாவை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் ஜெபக்கனியமாவை மறக்க முடியாது. சொல்லுங்க, மழையானாலும் என்ன வேணும்னு கேட்குறாங்களா? வடைன்னா நாலு வடை வருது. நான் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா உபவாசம் விட்டால் தானே சொல்லுங்களேன். இது போதாதுன்னு டேவிட் ஐயா ஒரு ஃபோன். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டவர் மௌனமாக இருந்தால் எப்படி? அப்போது அவருக்கு உடம்பு சரியில்லைப்பான்னு அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு வசனத்துக்கு டியூன் போட்டிருக்கிறேன், என்னோடு சேர்ந்து பாடுன்னு சொன்னேன். நான் பாடுறேன். தேவனே மௌனமாய் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். எப்படி இப்போ பாட போகிறாங்க பாருங்களேன். கைய உயர்த்தி, தேவனே இதுக்கு பேர் சத்தம்.
தேவனே. இது எப்படி இருக்குன்னா, மாமியார் வீட்டுக்கு மருமகன் வந்தா பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்களா மாமியார். மருமகனுக்கு எத்தனை வைக்கலான்னு கேட்டால் வை மூணு, அவன் தின்னுவான் நூறுன்னாரான். அப்போ இவ்வளோ நல்லா சொல்ல தெரியும் இல்லை, சத்தமாக சொல்லாமல்ல, சரி ஒன்று ரெண்டு மூணு. நல்ல வேளை மோசம் செய்யாத என்ன காப்பாத்த. ஒன்று ரெண்டு மூணு. தேவனே மௌனமாய் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். நீ பாடுமான்னு சொன்ன, என்னப்பா இப்ப போய் என்ன பாட சொல்றீங்க, ஆனால் நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குன்னு அது பாடுது. தேவனே மௌனமாயிராதேயும். ஹார்ட்லி வி சாங் 3 minutes டுகெதர், ஒரு 3 நிமிஷம். எங்க மக வீட்டுக்குள்ள போனா அலெக்சாண்டர் எழுந்து உட்கார்ந்துருக்காராம் சேர்ல, 3 நாளா படுத்துட்டு இருந்தவர், அவர் எழுந்து உட்கார்ந்துருக்காராம். உட்காந்து என் மருமகிட்ட சொல்கிறார், ஜாஷ்வா ஐ எம் ஆல் ரைட் டுடே, சம்திங் ஹேப்பன்ட் இன் மீ, லெட் அஸ் கோ அண்ட் சி எ டாக்டர்னு. ஒரு ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் சொல்கிறாராம் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு. பக்கத்தில் ஹீரோ ஹோண்டா ஷோரூம் இருந்தது தான், ஜாஷ்வா ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டர் சைக்கிள் வாங்குவோம் அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், அங்கிள் உங்கள் ஊரில் இல்லாத மோட்டர் சைக்கிளான்னு, இல்லை உன் நினைவாக இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு போகிறேன்னாரான். போய் 79,000 ரூபாய்க்கு ஒரு ஹீரோ ஹோண்டா யூனிகார்ன் அந்த வண்டியை வாங்கி ஜாஷ்வா ஓட்டிகிட்டு போனாராம். மெதுவாக போ மெதுவாக போ, வீட்டுக்கு போல வந்த உடனே இந்த மோட்டர் சைக்கிளை உனக்கு தான் வாங்கினேன்னு கொடுத்தாரான். இப்போ சொல்லுங்கள், ஒரே நாளில் அற்புதம் வாங்க நமக்கு தெரியும். நம்ம பேசாமல் இருந்து, நம்ம சும்மா இருந்து வருஷத்தை கதையாக கழிப்போம், ஆனால் ஆண்டவர் வருஷத்தை நன்மையாக கழிக்கிறேன். எத்தனை பேர் புரியுது, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு அவரால் முடியுமா? முடியாது, முடியும். அவன் பேசாம இருந்தா எப்படி? தேவனே தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். தேவன் நீங்க என்ன நினைச்சிடுங்க, தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாரும் பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, ஜபமாக பேசாம இராதீங்க, சத்தம் வரல, சும்மா இராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க, நீங்க மௌனமாயிராதீங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை நான் என்னைக்கு மறந்தேன்னார். ஆனா நம்ம பாருங்க, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கு. 2012 ஜனவரி 5 என் 4வது மகள் அவங்க அம்மா கூட சண்டை போடுது, மம்மி எனக்கு கல்யாணம் ஆகாது மம்மி, நான் அக்காவுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நர்ஸ் ஆயிடுறேன். இந்த அம்மா 4வது மக, டேடின்னு சொல்லுமே அது. ஏங்க இந்த மக என்னை டார்ச்சர் பண்ணுறா, எங்கள் வீட்டம்மா. நான் உடனே ஜாய், வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், இன்னும் அம்மா சத்தம் போடுறான்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகாது, நான் அக்காவுடைய குழந்தைகளுக்கு நர்ஸ் ஆயிடுறேன்னு சொல்கிறா இவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இந்த வருஷம் 9வது மாதம் 24 உனக்கு கல்யாணம் போ, இந்த வருஷம் 9வது மாதம் 24 உனக்கு கல்யாணம்.
என்னப்பா அப்படின்னு கேட்குது. ஆகாயத்துக்கு இதை சொல்கிறாருமா, 9th 24th இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. நீங்கள் ஒன்றும் இப்போ செக் பண்ணுங்களேன், இதுக்கு இப்போது இதற்கு முந்தின காலத்தில் சிந்தித்து பாருங்கள். 9th 24th ஆகிய இந்நாள் முதல் அந்த நாள் வரை களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே இன்று முதல். அதனால 9th 24th உனக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டேன். இந்த மக நான் பிரசங்கியார சொன்னதுனால உடனே போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் 9th 24th எங்கள் எனக்கு கல்யாணம் ஆண்டவரே சொல்லி டைரியில் எழுதிட்டு டைமோட எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உடனே போய் உட்காந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போதான் அவங்க ரொம்ப நல்லா கவனிக்க ஆரம்பித்தாங்க. வானங்களே இப்படி பண்ணுறீங்களே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஜூம் போட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன், எட்டி பார்த்தா என் மக ஜெபம் பண்ணுது, ஐயோ என்ன நம்பிருச்சே ஆண்டவரே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பாட்டு சொன்னாரு, களஞ்சியத்தில் விதை தானியம் இருந்தால் நான் ஆஸ்வதிக்கிறேன்றார். இது ஒரு களஞ்சியம், இங்கே பாரு விதை தானியம் இருக்குதா. விதை தானியம்னா பதர் கிடையாது, செலக்டட் சீட். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஒப்புக்கெல்லாம் வராது தேவ சமூகத்துக்கு, சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வராது. களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்குதா பாருன்னார். அப்போதான் நான் பார்க்குறேன் என் விசுவாசிகளை ஒவ்வொன்றும் விதம் மாதிரி இருக்குதான்னு. பதறது, சிதறது, சோர்ந்து போகிறது, என்கிட்டயே சண்டை பிடிக்கிறது, என்ன வாழ்க்கை இது? இன்னாண்டவரை இந்த களஞ்சியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல அத்தி மரம் அப்படின்னா ஆண்மகன், திராட்சை செடின்னா பெண்கள், ஒலிவ மரம் என்ன பிள்ளைகள். இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க பாருன்னா, அத்தி மரம்னா புருஷன் ஜெபம் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் இங்கே இருக்கிற யாரையும் சொல்லலை, புருஷன்னா புருஷன். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. எண்ணாகமும் 1 அதிகாரத்தை வீட்டில் படிங்க. சபையில் வந்த பிற்பாடு புருஷனுடைய தலையெல்லாம் எண்ணு, என்ன அவனை நம்பி இன்னொன்று, அதை நம்பி இன்னொன்று. இன்றைக்கி இருக்கிற புருஷர் எல்லாம் சும்மா அப்படி விளையாட்டு பிள்ளைகளா சொல்லுங்களேன். ஜபம் இல்லாமல் என்ன நம்பி ஒன்று இருக்குது, அதை நம்பி ரெண்டு இருக்குதே அப்படின்னு ஜபம் பண்ணுற புருஷர்களை நான் இன்றைக்கும் தேடுறேன். சொல்லுங்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு நான் தேவசில் ஐயா கிட்டே கேட்க போகிறேன், இங்கே போட்டிருக்கிற இந்த குருமார்களை கேட்க போகிறேன், அப்படிப்பட்ட புருஷர்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா, அதையே சும்மா ஞாபகப்படுத்துறீங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இன்றைக்கி திராட்சை செடி அத்தி மரமெல்லாம் கனி கொடுக்கலை, நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கிறேன்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. திராட்சை செடி என்ன பெண்கள், கல்யாணம் ஆகிட்டா கொடிகள் சொல்லுங்க. அப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் விளையாட்டு பிள்ளை, கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு ஒரு முழு குடும்பத்தை. எத்தனை பேருக்கு புரியும்? புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், அப்போ ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கட்டுவாள். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ளை கோபக்காரனாக இருந்தாலும் கட்டுவாள், அவன் சண்டைக்காரனாக இருந்தாலும் கட்டுவாள், அவன் ரெண்டு இழுத்தாலும் கட்டுவாள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இருக்கிற கதை என்ன தெரியுமா, அவன் ஒன்று சொன்னால் போதும், இது 100 சொல்லிட்டு தான் தூங்கும்.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படியே டயர்டாக வந்து ஒரு தோசை ஊற்றுமா அப்படின்னா, அது செல்ஃபோனில் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு தோசை ஊற்றுச்சான், அதை கொண்டாந்து சாப்பிடுங்க அப்படின்னு போட்டுச்சான். என்னம்மா தோசை கருப்பாக இருக்குன்னு கேட்டான். அவன் முதல் தோசை பண்ண எப்படிங்க இருக்கான், அப்படி தான் இருக்கான் ஆ அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தோசையும் கருப்பாக இருந்து தான். ஏம்மா ரெண்டாவது தோசை கூட கருப்பாக இருக்குன்னா, அப்போ தான் பார்க்குறானா தோசைகளில் திருப்பி போட்டு மாவு ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தங்கமானவன். சொல் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம வீடு வீடாவா இருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் பேசாமல் இருக்கிறேன் தெரியுமா? மாசா மேரிபா உங்க வாயில் இருந்தா நான் உங்களை விட்டு போயிடுவேன்றார். சங்கீதம் 81 பாருங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நான் உனக்கு உத்தரவாளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள். அப்போ மேரிபா அப்படின்னா வாய் சண்டை, மாசா அப்படின்னா முறுமுறுப்பு. இந்த ரெண்டும் இருந்தால் நான் எப்படி அங்கே இருப்பேன்? இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். வீட்டுக்கு போன உடனே இந்த தோத்திரம் பண்ணுற வாயில் ஆத்திரமெல்லாம் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இதுக்கு பேர் யூதா கோத்திரம். சொல்லுங்க, இதுக்கு வேற சூத்திரமே கிடையாது. நீங்கள் சண்டை போடுறீங்களா ஜபம் தள்ளி போயிடும். இந்த மாசா உன்னை நான் சோதிச்சா, நீ இப்ப நீ நிக்கலன்றார். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினே. தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தே. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். டியூன் போடும்போது 40 வருஷத்துல அவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனோம். இதுங்க முறுமுறுக்குற சண்டையிலையும் 40 வருஷத்துலயே எல்லாமே அழிஞ்சு போச்சேன்னாரு. ரெண்டு தாங்க மிச்சம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 40 வருஷத்தில் பாலும் தேனும் ஓட தேசம், இது 39வது கன்வென்ஷன். கர்த்தர் மட்டும் உங்களோட பேசியிருந்தால் 40வது கன்வென்ஷன் இந்த நகரம் அதிர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கையை உயர்த்தி ஆமேன் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தது ரொம்ப தப்பாக போச்சு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் நம்புகிறேன் அடுத்த வருஷம் 40வது வருஷம் உங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்குன்னு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இருந்தா பார்க்கலான்னு. நியாயமா இது? நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினே. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். அத்திமரம் துளிர் விடலையே, திராட்சை செடி கொடியான பிற்பாடும் கனி இல்லையே. சகோதரிகளே, நான் உடுமலைப்பேட்டையில் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு தியான கூட்டத்துக்கு போயிருந்தேன். லென் டேஸில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபேமிலி ப்ரேயர் அப்படின்னாங்க. நான் உடனே இறங்கி போனால் 87 வயசு அம்மா, அந்த அது என்ன சொல்கிறது, அந்த இரும்பு வாக்கர், வாக்கர் வாக்கரை வச்சுக்கிட்டு அதுதான் முன்னால் வருது. அப்புறம்தான் மகன் வராரு, மருமகள்லாம் வருது. ஜெவன் உடனே அந்த 87 வயசு அம்மா காட்டின உற்சாகம் குறிப்பெடுக்குது. 87 வயசில்
அப்புறம் எல்லாம் ஜெபம் முடிஞ்ச உடனே, ஐயா நில்லுங்க, நான் திருவிருந்து எடுக்க முடியல, நான் சீக்கிரம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது ஆசையானா, நான் திருவிருந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நடக்க முடியலன்றதுக்காக என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, நான் எழுந்து நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? 87 வயசில் நான் நடந்து ஆலயத்துக்கு போய் திருவிருந்து எடுக்கணும், அதான் அது ஆசை. சொல்லுங்கள், இங்கே இருக்கிறதுக்கு என்ன ஆசை தெரியுமா? 10,000 போதாதான். சொல்லுங்கள், பேங்க்கில் ஒரு 10,000 வச்சிருச்சான், அது எப்போ? இந்த திராட்சை செடியும் பிரயோஜனம் இல்லை. நம்ம நம்பியிருக்கு பாருங்கள், ஒலிவ மரம் பிள்ளைங்க, எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளைங்க, என் பிள்ளை இருக்கிறான் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி எந்த அப்பாவும் இல்லை. என் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியல, எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒலிவ மரங்கள் இப்படி இருந்தால் எப்படி? என் ஜனமே கேள், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினே, மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன், எனமே கேள் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவே. ஆ, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்படிதான் முடியுது. இங்க எங்க கேட்குறீங்க? புருஷரா இருந்தா ஒரு பொறுப்பு இல்லை, என்னை நம்பி ஒரு உலகம் இருக்குது, இதை காப்பாற்றணுமென்ற பொறுப்பு இல்லை. நீங்க செடிகள் இல்லை, கொடிகள் பூத்து குலுங்கணும் இல்லை? யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து தன் பலனால் உலகத்தை நிரம்ப நாட்கள் வரும். அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி பாடுங்கள், ஏசியா 27. கனி இல்லாத தோட்டங்கள் எத்தனை, ஆனால் இந்த திராட்சை தோட்டம் பூத்துக்குது, குலுங்குது, பல நாள் உலகத்தை நிரப்புது. அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி பாடுங்கன்றார். எங்கள் சகோதரிகளே, நாளைக்கு உங்களால் வித்தியாசம் காட்ட முடியும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டா? புருஷர்கள் எழும்பிட்டீங்களா? ஸ்திரீகள் எழும்பிட்டீங்களா? குமாரர் எழும்புறீங்களா? குமார்த்திகள் எழும்புறாங்களா அப்படின்னு கேளுன்றார். நான் எத்தனை பேருக்கு புரிய தெரியல. நான் எந்த காலத்தில் அப்படி ஜெபம் பண்ணல. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அதுக்கு டியூன் போட்டு பாடுறேன். 6 மாசம் ஆச்சு, மாப்பிள்ளை வரல. ஆனா என் மக கிட்ட ஜெபம் கூடிடுச்சு. எந்த காலத்தில் நான் அப்படி பார்க்கல. ஏன் ஜாய்மா அவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்னா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாதம் தானப்பா இருக்குது, எங்கள் அப்பா கையில் பணம் இல்லையனுது. இங்கே இருக்கிற பிள்ளைகளை பாருங்களேன், அப்பாக்கா கவலைப்படுற பிள்ளையாது? சொல்லுங்க, அப்பா கஷ்டப்படுறாரு அப்பா? அப்படியா சொல்கிறோம்? அப்படி சொல்லவே மாட்டோமே. நீ எக்கடாவது கட்டுப்போம், 40 சவரம் போட்டுரு. என்னை தேவ சிலை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? என்னை முறைக்கிறாரா? கையில் கல் வச்சிருக்காரா? எங்க போயிட்டு நம்ம உலகம்? அந்த பிள்ளை ஜெபம் பண்ணுது, இன்னும் 3 மாதம் தானேப்பா இருக்கு, எங்க அப்பா கிட்ட காசு இல்லையேன்னு ஜெபம் பண்ணுது. அப்போ 3 மாதம் தானே இருக்கு. உடனே நான் ஒரு காட்டுக்கு போயிட்டேன், காட்டுக்கு போய் இப்ப சத்தமா பாடுறேன். தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. நான் கண்ணு மூடி பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் கிட்ட வந்து நிற்கிறாங்க. நான் கண்ணு திறந்து பார்த்தேன், டேம்பரின் வேற வச்சுட்டு பாடுறேன்னா என்னதான் நடக்குது நம்ம காட்டுலன்னு அவங்க எல்லாம் மந்தியை கைவிட்டுட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் பாட்டு தோங்கும் போதே நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் தான் கண்ணு திறக்கலன்னாங்க. என்னங்க சத்தம் போடுறீங்கன்னா, நானும் ஆடுதாங்க மேய்க்கிறேன், ஒன்று ஒன்று ஒரு விதமாக இருக்கு. அவங்க எப்படி சிரிக்கிறாங்க பாருங்களேன். அந்த தலையில் அந்த மூலையில் உட்காந்துருக்கிறாரு அவரு. எங்கள் கதையெல்லாம் சொல்லுங்க, ஆடுகள் எங்க? நானும் ஆடுதான். அவங்க புரியல அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன்,
எங்க ஆண்டவர் இயேசுக்கு பேர் நல்ல மேய்ப்பன். நம்மெல்லாம் ஆடுகள், அவர் மட்டும் இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். ஆம, இந்த ஆட்டை காப்பாத்துறவர், காணாம போனா தோல்ல தூக்கி நடக்கிறவர். அவர்கிட்ட நான் பேசுறேன், ஓ அப்படிதான் கூப்பிடணுமான்னு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வீட்டுக்கு சீக்கிரம் போ, அவ்வளவுதான். யாரோ சொன்ன மாதிரி தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டம்மா என் செல்ஃபோனை கொடுத்து நிறைய கால் வந்தது அப்படின்னு கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. நான் சொல்கிறது கத்திரமுன்னு சொல்கிறேன். நான் சீரியஸானா ஆண்டவரும் சீரியஸ் ஆகிறார். பார்த்தா யார் பேசுகிறீங்க? நாங்கள் தான் பேசுகிறோம். நான் பாஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன், பொண்ணு பார்க்க வர்றோம் அப்படின்னாங்க. எப்போ? நாளைக்கே வர்றோன்றாங்க. நான் ஆயத்தமே பண்ணலை. நமக்கு தான் ஹோட்டல் இருக்குல்ல, பிரியாணி ஆர்டர் பண்ணிவிடுவோம். நான் உடனே போய் ஒரு ஒரு வாட்ச், ஃபாஸ்ட் ட்ராக், 2300 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் மட்டும் வாங்கி, ஒருவேளை மாப்பிள்ளைக்கு சம்மதம்னா அவன் கையில் கட்டுவோம் அப்படின்னு என் மனைவிக்கும் சொல்லாமல் அந்த வாட்சை வச்சுருந்தேன். கரெக்டாக அடுத்த நாள் வந்துட்டாங்க. கார்லேருந்து இறங்கும் போது பெரிய தாம்பூல தட்டு, பழம், ஸ்வீட்டு, அது மேலே ஒரு ஒரு சாரி பேக்கெட்டு. நான் இறங்கும் போது கேட்டேன், பொண்ணு தானே பார்க்க வர்றீங்க, ஏன்னா நிச்சயம் பண்ணுற மாதிரி வர்றீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், நீங்கள் ரொம்ப பிஸின்னு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கே நிச்சயம் பண்ண போகிறோன்னு. நீங்கள் சீரியஸ் ஆகிட்டா ஆண்டவரும் சீரியஸாக எழும்புவார். பேசாமல் இருந்தால், மௌனமாக இருந்தால், சும்மா இருந்தால் எப்படிங்க சொல்லுங்களேன்? ஒரு தீர்மானம். தேவன் நீங்கள் என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, புது பாட்டா பழைய பாட்டா? பழைய பாட்டு, சத்தம் வரலையே. சரி, இந்த முறை ஹலோ, வாய்ஸ் டெஸ்டிங், 1 2 3. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. ஒலிபெருக்கி சவுண்டு நான் தங்கியிருக்கிற அறையில் நல்லா கேட்குது. நிறைய குமார்த்திகள் சத்தம் இன்னைக்கு கேட்டுச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எதுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம்னா, இந்த சத்தம் எல்லாருக்கும் போய் சேரணுமா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியலன்னாலும் 120,000 பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதான். அதனால் உங்கள் சவுண்ட் சிஸ்டத்தை கத்தர் ஆசிர்வதிக்கிறாரு. மழைன்னு பார்த்தாலும் ஒரு ஸ்க்ரீன் அது மேலே போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும்ல. நீங்கள் பேசாம இராதீங்க, நீங்கள் சும்மா இராதீங்க, நீங்கள் பேசாம இராதீங்க, நீங்கள் சும்மா இராதீங்க, கர்த்தர் உங்களை நினைச்சிட்டார்னு அர்த்தம். எங்க வீட்டுக்கு எதிரே ஒரு ஸ்கார்பியோ நின்னுக்கிட்டு இருந்தது. அந்த ஸ்கார்பியோவை விட்டு இறங்கி ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து வரலாமான்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டேன். செத்துடணும் சார், நான் செத்துடணும் சார், கடங்காரனுங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த பாருங்க, இந்த ஸ்கார்பியோவை எடுத்துட்டு போறதுக்கு 2 முறை வந்துட்டாங்க. ஆனா உங்க சத்தம் எனக்கு கேக்குது, அதனால் எனக்காக கொஞ்சம் வேண்டுங்களேன்னா பாருங்களேன். உடனே அவர் முன்னால் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணேன். அந்த வாரம் பிரச்சனை தீர்ந்துருச்சு அவருக்கு. நான் கருத்து முன்னான்னு சொல்கிறேன். அடுத்த முறை வரும்போது எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன். அந்த ஸ்கார்பியோ நிறுத்திட்டு இறங்கி வரும்போது பிரச்சனை தீர்ந்துருச்சு சார். எங்கே நம்ம எழும்பல இன்னும்? இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, கைய உயர்த்தி அப்பா, சத்தம் காணுமே அப்பா, அப்பா ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. அப்புறம் நடந்தது என்ன?
அவங்க வச்ச சேரில் பார்த்தா ஒரு லேபிள் தொங்குது 2300 ரூபா. நான் வாங்கி வச்சிருக்கிற வாட்ச் 2300 ரூபா. இதுக்கு மேலே என்ன மேட்ச் வேணும்? அவர் சொன்னாங்க, நிச்சயமெல்லாம் முடிஞ்சிச்சு, கடையிலேருந்து பிரியாணி வந்தது, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கல்யாணனால நீங்களே சொல்லுங்கள் ஐயான்னாங்க. ஒன்று, எங்கள் வீட்டம்மா அவர் எப்போவோ நாளை குறிச்சிட்டாரு, 9th 24th. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறது கத்தனுக்கு முன்னால், இன்னைக்கு கத்தோட பிள்ளைங்க பேசாமல் மௌனமா சும்மா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நீ நெருக்கத்தில் கூப்பிட்டா நான் உனக்கு இடி முழக்கம் உண்டாக மறைவிடுத்துன்னு உத்தரவு கொடுத்தேன்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நீர் எங்களை என்னை காப்பாற்றி விட்டாய். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினே. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தே. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவே. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். கணுக்கள் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழம் பாயும். எத்தனை பேருக்கு புரியுது? இதோ நான் டேவிட், என் டிரைவர். அவர் இப்போ என் டிரைவர் இல்லை, அவர் சுவிசேஷகர். அவர் கனவெல்லாம் இந்த கீபோர்டு மேலே தான் இருக்கும். என்ன அவருக்கு என்ன ஆசைன்னா, ஒரு கீபோர்டு வாங்கணும், அப்படியே மோசான மாதிரி பாடணும். இதுக்கு மேலே அவர் கவனமே கிடையாது. கட்டாயம் போகும்போது உங்களை விசாரிப்பார். நேற்று விசாரிச்சு அப்போ இன்னுமா விளையாட்டு பிள்ளை சொல்லுங்களேன். தரிசனம் நான் உங்களை கேட்குறேன், இன்னுமா விளையாட்டு பிள்ளை நீங்கள் சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் நமக்குள்ள. எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல. நெருக்கத்தில் நீ கூப்பிட்ட, இடி முழக்கம் உண்டாக மறைவிடுத்தது நான் உனக்கு உத்தரவு அறிவிக்கல. பதில் வாங்குற வரைக்கும் விடக்கூடாது. பதில் வாங்கிடணும். என்ன பண்ணோம்? பதில் வாங்கிடணும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? உயிரை வாங்கிடணும். ஒரு தீர்மானம், கடினமான ஒன்று கர்த்தர் கேட்டால் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் 2 காலும் வீங்கி இருந்தது. அப்பா அப்பான்னு நான் கேட்குறேன், ஏம்மா இந்த கால் வீங்கி இருக்குன்னா, கடவுளை தேடி அலையிறேன்யா. அந்த கடவுளுக்கு அண்ணே இல்லையா, இந்த பாருங்க என் கால் வீங்கி இருக்கு, ரத்தம் கசியுது. அப்போ உன்னை பார்க்குற ஒரு கடவுளை நீ தேடலாமல்ல, என் ஊர் சும்மா விடாது, நீ வேலையை பாரு. நான் மட்டும் தேடினா என் ஊர் உறவும் சும்மா விடாது. நான் எப்படியாவது செத்து போகிறேன் சாமி, போ உன் வழியை பார்த்துக்கிட்டு. இப்படியே விட்டுற முடியுமா? நம்ம சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? 40th கன்வென்ஷன் வருமா, வந்தால் இந்த நகரம் அதிரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஒரே வருஷத்தில் எப்படி 40 பாலும் தினம் ஓடுற தேசத்துக்கு அவங்க போயிட்டாங்களோ, 40th வரும்போது இந்த சபையார் பாலும் தேனும் ஓடணும். நான் நேற்றே சொன்னேன், பாலுன்னா கத்துடைய வசனம், தேனுன்னா என்னன்னு சொன்னேன். ஆமே, இது கூட்டு தேன், இந்த கூட்டத்தோடு முடிஞ்சிடும். தெளிதேன், நாங்கள் பண்ணுற பிரசங்கம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும். கண்மலை தேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்டயே உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து. எனக்கு ஒரு பதில் இல்லையே ஆண்டவரே, அண்ணா கண்மலை தேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அதிகாரத்தை படிங்க, கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினே. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். காலையில 6 மணிக்கு ஒரு அரண்மனை கேட்ல, ராஜா ராஜா அப்படின்னு சத்தமா, மந்திரி
ராஜா தூங்குறாருல, நான்சென்ஸ், இடியட்ஸ், கெட் அவுட் அப்படின்னாரா மந்திரி. அவங்க போயிட்டாங்களாம். அடுத்த நாள் 6 மணிக்கு வந்துட்டாங்க. ராஜா ராஜான்னு மந்திரி போனாரா, உங்களுக்கு சொன்ன விளங்காதா, ராஜா அப்போ தான் தூங்க படுத்தார், நீங்கள் கூப்பிடுற சத்தம் உள்ள அரண்மனைக்குள்ளே வருது, ஒழுங்காக போயிருங்கன்னு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் 6 மணிக்கு வந்துட்டாங்களா. இந்த முறை ஒரு பெரம்பை எடுத்துக்கிட்டு மந்திரி போய் சடார் சடார்னு அடித்து ராஜா தூக்கத்தை கெடுக்கிறவங்கள, இவங்க ஐயோ அம்மா ராஜான்னு சத்தம் போட ராஜா இறங்கி வந்துட்டாரா, என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அப்படின்னு. ராஜா இந்த 3 பேரும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ராஜா, என்னமோ உங்ககிட்ட கேட்கணுமா. என்ன கேட்க போகிறாங்க அனுப்பு. தர்பாரில் வந்து உட்கார்ந்தாராம். ராஜா உங்கள் அரண்மனை சுற்றி நிறைய வயல் சும்மா கிடக்கு, என்கிட்ட 3 வருஷத்துக்கு குத்தைக்கு விடுங்க, உங்கள் கஜானாவுக்கு வேண்டிய அரிசி பருப்பெல்லாம் அனுப்புகிறேன் நானும். உடனே மந்திரி அந்த இடத்தெல்லாம் இவங்ககிட்ட கொடு, 3 வருஷம் என்ன 7 வருஷம் கூட வச்சுக்கிட்டோன்னு எனக்கு அப்போவே தெரியும், கேட்டால் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு பாருங்க கொடுத்துட்டீங்கன்னு. அடுத்தது இன்னொரு ஆள், உனக்கு என்னப்பா வேணும், நான் நல்ல மெக்கானிக், என்கிட்ட மட்டும் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்பெனியே உருவாக்குவேன், நான் 50 பேருக்கு வேலை கொடுப்பேன் நானா. உடனே 5 லட்சம் கொடுன்ட்டாரான். எனக்கு அப்போவே தெரியும் நம்ம கஜானாவை காலி பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கானுங்க இவனுங்க, அவன் கொடுத்து அமிச்சிட்டாரான். இன்னொரு ஆள், உனக்கு என்னப்பா வேணும், ஒன்றும் இல்லை ராஜா கொஞ்சம் கடன் இருக்குது, அதை நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா நான் திருப்பி கொடுக்குறேன், தெரியும் எனக்கு மந்திரி சொல்கிறது, அவன் கேட்குறத கொடுத்து அனுப்பு, என்னை நம்பி வந்துட்டான்ல. நாலாவது ஆள் அப்படி கை கட்டிக்கிட்டு அப்படியே யோசிக்கிறான், ராஜா 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 சொல்லுப்பா என்ன விஷயம், ஒன்றும் இல்லை ராஜா என் ஆசை ரொம்ப சின்னது, நீங்கள் தீர்த்து வைக்க முடியுமான்னு சொல்லு, முடியுமா முடியாதான்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து 5 நிமிஷம் உட்காந்து நான் கொடுக்குற டீயை நீங்கள் குடிக்கணும்னு. நானும் என்னடா இது, உன் வீட்டுக்கு நான் வரணும், உன் கையால் போட்டு கொடுக்குற டீயை நான் குடிக்கணும், அவ்வளோதானே. இப்பத்துலேருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி உன் வீட்டுக்கு நான் வர்றேன்ட்டாரான். ராஜா அப்படி சொன்ன பிற்பாடு அவன் சந்தோஷமாக போயிட்டானா. அடுத்த நாளே அந்த ராஜாவுடைய இடத்துலேருந்து 10 பேர் வந்து அவன் வீட்டுக்கு போகிற ரோட்டை சரி பண்ணுறாங்களாம். ராஜாவுடைய ரதம் வரணும்ல, ராஜாவோட ரதம் வரணும், என்ன ரோடு இப்படி இருக்குன்னு ரோடு சரி பண்ணுறாங்களாம். திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வீட்டுக்கு 10 பேர் வந்து வீட்டை சரி பண்ணுறாங்களாம், அழகு பண்ணுறாங்களாம். திடீர்னு 3 பேர் வந்தாங்களாம், ஒரு வேன்லேருந்து சோஃபா நாற்காலி எல்லாம் போடுறாங்களாம். ராஜா வந்து உட்காரணும்ல, ராஜா வர்றதுக்குள்ள ரோடு வீடு காடெல்லாம் சரியாக போச்சான். ராஜா வந்தாரான், அவன் போட்ட டீயை கையில் வாங்கினாரான். அந்த ராஜா வந்து 5 நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள அவனை பற்றி அந்த நகரத்தில் பேச்சாயிருச்சான். சொல்லுங்கள், நம்மளும் 39வது கன்வென்ஷன் முடிக்க போகிறோம், சொல்லுங்களேன், நின்று நின்று கால் வச்சு தான் மிச்சம். ஆமாம், எங்கள் ஜெபக்கனி அம்மா என்னை பார்க்க நண்பர் சந்திரா வந்தார் பாஸ்டர், இப்பவும் மத்தியான சாப்பாடு மிச்சம் இருக்கு கொண்டு வரட்டுமான்னு. நாங்க இங்க இப்ப முடியறதுக்குள்ள ஆண்டவர் வந்து, என் ஜனமே கேள், உன் உள்ளத்திலிருந்து நான் பேரின்ப நதியை விடுவேன், இல்லைன்னா சிங்காசனத்திலிருந்து நதியை திறந்து விடுவேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியலையே. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. எனக்கு சரியா காது கேட்கல, நம்பாதீங்கப்பான்னு கேக்குது. 1 2 3 அப்பா 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 இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. தரிசனம் தரவில்லையா,
தேவன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முச்சடியில் பத்தன் மோசேயுக்கு தரிசனம் தரவில்லையா? கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? கணத்தியத்தில் வந்து கிதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? பார்த்திருக்கும் பக்தருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன். கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. உங்க மேல கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு பிரியமானவர்களே. கையை நான் இப்படி காட்ட சொன்ன, இப்படி காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னையோடு நீ ஊருக்கு மரியாதையா போய் சேர்ந்துரு. எப்படி கையை காட்டுறாங்க பாருங்களேன், இப்படி இப்படி காட்ட சரி, இப்படி வந்துருங்க ஆண்டவரே. நன்றி. 70 வருஷமா 80 வருஷமா நன்றி ஆண்டவரே. 80 வருஷமும் போதாதுன்னு அழுத மோசேக்கு இன்னொரு 40 வருஷம் கொடுத்து வராச்சப்பா. இதுவரைக்கும் நாங்கள் சாதிக்கலை, சாதிக்கிற வருஷங்களை கொடுங்கப்பா. கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. அப்போ இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து அப்படின்னா என்ன உத்தரவு அருளிங்க அப்படின்னு பார்த்தா, 5 புஸ்தகத்தை நான் மோசேக்கிட்ட பேசினேன்னார். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடம் 5 புஸ்தகத்தை பேசினேன் அப்படின்னார். கவனிச்சிங்களா நீங்கள்? ஏன் ஆண்டவரே இடி முழக்கத்துலேருந்து பேசுனீங்கன்னா, ஏன் என்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டால், இடி இடிக்கும்போது மலை அதிருது, ஜனங்க செத்து போயிடுவோம் அப்படின்றாங்க. அந்த மலையில் கர்த்தர் இறங்கினா மலையே அதிருது, அவர் நடந்து வந்தால் பூமி அதிருது. மோசே மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நீங்களே பேசுங்கன்னார். அதனால தான் நான் பேசுனா தாங்காது, நீ பேசுனா தாங்க. அன்னைக்கு கர்த்தர் மோசேவும் மூலமாக பேசினார், இன்னைக்கு மோசங்கள் மூலமாக பேசுகிறார். என்னை எப்படி பார்க்குறா பாருங்கன்னா, அவர் பேர் மோசஸ். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, முடிவு போத கூட்டம். நாளைக்கு 3rd நாள் இல்லை, 2 நாளில் நான் காயம் கட்டுவேன், 3rd நாள் எழுப்புவேன். எத்தனை பேர் புரிஞ்சது? ஓசியா 6ஆம் அதிகாரமா 1வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் 2 நாளுக்கு பின்பு, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம எந்த நிலைமை இருந்தாலும் எழுப்புற நாள் 3rd நாள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எந்த நிலைமை இருந்தாலும் 2 நாளில் காயம் கட்டுவார். இப்போ பிரச்சனை என்னன்னா, பேசாமல் சும்மா இருந்தது பரவாயில்ல, அவர் தான் அடித்து காயமாக்குனாராம். இந்த வார்த்தை படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே அடித்தார், அவரே காயம் கட்டுவார், அவரே நம்மை பீறினார்னா. எனக்கு புரியல ஆண்டவரே, நீங்களாக பீறினீங்கன்னு. நீ அதுக்கு முந்தின அதிகாரம் படிச்சுப்பார், நான் எப்ராஹிமுக்கும் யூதாவுக்கும் சிங்கம் போல வந்து பீறி விட்டு போயிடுவேன். நான் அதுக்கு முந்தின சிங்கம் போலவும் யூதாவின்னா, இப்போ பாட்டு பாடின மாதிரி இருக்க நம்ம எல்லாருக்கும், நான் பீறி விட்டு போய்விடுவேன். போதும், எனக்கு புரியல ஆண்டவரேன்னு. இப்போ உங்களுக்கு புரியுதா பாருங்களேன், ஆண்டவர் பேசுகிறார் என்கிட்ட, நான் சிங்கம்,
யூதா நீ பாலசிங்கம் சொல்லுங்க, ஏன் குட்டி எழும்பலன்னா நான் பேரக்கூடாதான்னு கேட்டாருங்க. சொல்லுங்க. மொயல் வந்து நான் தான் அழகுன்னு தான், நரி சுமார் கூடாதா வாலாட்டிக்கிட்ட வந்து நான் தான் அழகு, என்னை பார்த்தா யோகம் வரும்னு தான். அதை பார்த்தோன்னே காட்டுக்கழுத கத்திக்கிட்டே வந்து என்னை பாரு சிரி அப்படின்னு தான். எல்லாம் ஆட்டம் போடுது என் சிங்கக்குட்டி எழும்பாத்தினால தானே இந்த ஆட்டம்னு சாம்பாருங்க. குட்டி எழுந்து அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு சோம்பல் முடிச்சுதான் காடே காலியாக போச்சான். இப்போ சொல்லுங்க. யூத ராஜசிங்கம் மூணு நாளில் உயிர் தெழுந்தா, குட்டி சிங்கத்தை எழுப்புறதுக்கு மூணு நாள் போதலையே. எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்கு தெரியணும். ஆமாம் ஆமாம். முதல் நாள் மழை, நீங்கள் சரியாக வசந்த கேட்கல. ரெண்டாம் நாள் பெரிய விருந்து, அப்போ நம்ம சரியாக கேட்கல. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், திருவிருந்து அப்புறம்தான் விருந்து, திருவிருந்து. ஆமேன். அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்கன்றதுனால நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் மனசு இங்கே தான் இருந்தது. அப்பப்போ தோட்டத்தில் போய் கையை விரித்து உங்கள் கோயில் கோபுரத்தை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஆமேன். என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்தது. இப்போ நான் செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னால் மூணு நாளில் எழுப்பணுமோ? ஏன் ஆண்டவரே பீர்னீங்க, உங்கள் குட்டி மேலே என்ன கோபம் அப்படின்னு நான் கேட்டால் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா சொல்லி கொடுத்தது சொல்கிறேன். அது இங்கே வரும்போது தாண்டா ஆடு, இங்கே வரும்போது ஆடு மேய்ப்பிருங்க தேவை, வீட்டுக்கு போனால் மாடு, அது ஜோடியை காப்பாற்றணும். புரிஞ்ச மாதிரி பார்த்தா தானே நான் சொல்ல முடியும். உங்கள் நுகத்தில் இன்னொன்று கழுத்தில் இருக்குல்ல, அதை காப்பாற்ற வேணாமா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை எழுப்ப வேண்டாமா நீங்கள் என்ன கேட்குறாரு? இன்றைக்கி பாருங்கள், எங்கள் சகோதரிங்கெல்லாம் புருஷனை காப்பாற்றுறது இல்லை, அதை காப்பாற்றிக்குது எப்படியாவது. சொல்லுங்க. நான் எப்படி சொன்னேன்னா, எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி கடன் பட்டப்போ அவன் மனைவிக்கிட்ட போய் ஒரு கம்மலை கேட்டான். அது உடனே சண்டைக்கு வந்து, இது நீங்களா போட்டீங்க, எங்கள் அப்பா போட்டது. அவங்கள சமாதானம் படுத்துறதுக்குள்ள நான் அரை கிலோ குறைஞ்சிட்டேங்க. எங்கே போ நம்ம உலகம், நான் சொல்ல புரியல அவங்களுக்கு. பெண் சிங்கம், சிங்கம் தன் குட்டிக்கு தேவையானதெல்லாம் கெபியில் நிரப்பிட்டு பெண் குட்டியும் குட்டிகளும் சந்தோஷமாக இருக்குன்னு நாகம் சொல்கிறார். எங்க சிங்கம்? இங்கே நீங்கள் ஆடு தான். வீட்டுக்கு போனால் அந்த நுகத்தில் இணைஞ்சிருக்கிற இன்னொன்னையும் காப்பாற்றி தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் தெருவில் நடந்தால் கழுத. ஏன்னா நம்ம நகரத்தில் நம்ம அந்த உலகத்தை காப்பாற்ற போகிற கர்த்தர் யாருன்னு தெரியல. ஒரு கழுத மேலே வந்தார் அந்த நகரத்துக்கே தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் புரிஞ்சது? நான் சொல்லுப்பா. அப்போ தெருவில் நடந்தால் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட போட்டாங்க பாருங்க சண்டை, அன்னைக்கு முறிஞ்சது நம்ம கொண்டை. மன்னிக்கிறது இல்லை நம்ம, அப்படியே போகிறது எடப்பாடி மாதிரி, அப்படியே சர்ச்சைக்கு வர்றது மோடி மாதிரி, அப்படியே பஸ் ஏறுறது கேடி மாதிரி. நான் சொல்லுது இப்போ தான் அப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்டேண்ணா. ஏன்னா அவங்க என்னை வச்சு கண்டு வாங்காமல் பார்க்குறாங்களா, கவனிக்கிறாங்களா, தூங்குறாங்களான்னு தெரியல. ஒரு தீர்மானத்துக்கு வாங்கலை. நகரத்துக்குள்ளே போகும்போது இந்த நகரத்துக்கு நான் ஆண்டவரை காட்ட வேண்டிய கழுதை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்துக்கு அறிவில்லையே. மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும். என் ஜனத்துக்கு மட்டும் இந்த அறிவில்லையேன்னு அழுறார் ஏசையா. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. பீலையாமை ஏற்றிக்கிட்டு போதுங்க கழுதை. பீலையாம கிட்ட சொல்கிறாரு, நீ போக வேண்டாம் போக வேண்டான்னு. நான் போவேன், நான் போவேன்னு அடம் முடிச்சா, ஐயோ என் எஜமானுக்கு ஆண்டவர் கோவப்படுவான்னு தெரியலேன்னு ஒரு நெருக்கமான வீதிக்குள்ளே கழுத போகுது. உடனே போட்டு அடிக்கிறார் பீலையாம், நல்ல வழியை விட்டு நெருக்க போகிற அது அப்படியே உட்காந்துக்குது. உட்காந்துக்கிட்டனும் இன்னும் அடி வாங்குது இந்த கழுதை, அடி வாங்குது. அப்புறம் வாயை திறந்து பேசு, எஜமா இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது நான் இப்படி சண்டித்தனம் பண்ணியிருக்கேனா? உங்கள் முன்னால் கர்த்தர் பட்டயத்தோடு நிற்கிறாரு, உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் இவ்வளோ அடி வாங்கணுமா? இப்போ புரியுதா உங்களுக்கு?
இப்படி போட்டு அடிக்கிறீங்களேன்னு பேசுதுங்க. என்ன அறிவு! நான் சொல்ல நம்ம பாருங்க, கோச்சிக்கிட்டா அவ்வளோதான். வேதாளம் முருங்கை மரத்தின் மேலே ஏறியது. அப்புறம் விக்ரமன் இன்னொரு கதை சொல்லி இறக்கணும். எங்க சொல்லுங்க, இங்க வரும்போது தான் ஆடு, வீட்டுக்கு போனா ஜோடியை காப்பாத்துற மாடு, தெருவில் நடந்தா நீ தான் கத்தரை சுமக்கிற கழுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ள போறான், அவனை ஒரு கழுது சுமந்துட்டு போகுது. வழியில் நீ எங்கேயும் நிற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இது கத்தடு சொன்னது. ஆனால் அந்த ஊரில் ஒரு வயசானவன் என் வீட்டில் வந்து சாப்பிட ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல கூப்பிட்டு போகிறான். வழியில் சிங்கம் வந்து அவன் அடிச்சிருச்சு. அவன் அங்கே படுத்து கிடக்கிறான், கழுத பக்கத்தில் நிற்குது, சிங்கம் அங்கே நிற்குது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கழுத எப்படி நிற்குது பார், சிங்கம் ஆளையே அடிக்குத, இந்த கழுதுக்கு நம்மளை அடிச்சிருவான்னு ஓடணும்ல. அது என்ன சொல்றேன், என் எஜமானே இங்கே இருக்கும்போது நான் எங்கே போகிறதுன்னு நிற்குதுங்க. அது என்னை சிந்திக்க வச்சு, என்ன சொல்லும்போது அழுறேன் பாருங்க. நான் என் எஜமான், நான் சுமக்க வேண்டிய எஜமான் இங்கே விழுந்து கிடக்கும்போது சிங்கம் அடித்தா என்ன, உயிர் போனால் என்ன, நிற்குது. அதை விடுங்க, ஊரரெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்றாங்க. ஊரரெல்லாம் வரும்போது சிங்கம் ஓடி போகணும்ல சொல்லுங்க, அது கூட அப்படியே நிற்குது. கொன்னாலும் பரவாயில்ல, என் டியூட்டியை நான் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சபைகள் நம்மெல்லாம் எங்கே போயிட்டுருக்குறோம் சொல்லுங்கள். சாதிக்கிறவங்கள பார்க்க முடியலையே. எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, கையை வைத்து காட்டுங்க. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, அப்பா அப்பா வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. பாட்டுக்கு தெரியுதே, என் ஜனத்துக்கு தெரியல என்ற நீங்க கவனிச்சிக்கலாம். ஜல்லிக்கட்டு காலை அந்த கிரவுண்டுக்குள்ள காலை வைக்கிற வரைக்கும் அது மாதிரி அமைதியாக எதுவுமே இருக்காது. தடவி கொடுக்கலாம், கொம்பு சீவலாம், கிரவுண்டில் மட்டும் அது காலை வச்சுட்டா எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தரையும் தொடக்கூடாது. இந்த மாட்டுக்கு மட்டும் எப்படி இந்த அறிவு வந்துச்சுன்னு என கேட்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஓட வேண்டியது சாதிக்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க சொல்லுங்க, அப்படி சொல்கிறாரு. மாட்டுக்கு இருக்கிற அறிவு எனக்கு என் பிள்ளைகளுக்கு இல்லையே. அந்த கிரவுண்டில் காலை வச்சோடனே அது என்ன தான் நடக்குமோ தெரியாது. இப்போ சொல்லுங்க, நான் ஏன் பேரக்கூடாது என் பிள்ளைகளை? சிங்கக்குட்டி தூங்கலாமா? சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல தோற்கலாமா? வெற்றியை பற்றி நாளும் பேசி தூர மழைக்கு பயப்படலாமா? என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். யூதா கோத்திர சிங்கம், சிங்கம் கர்ஜிக்கணும்ல, நீங்க எப்படி கர்ஜிக்கிறீங்கன்னு பார்ப்போம். நீர் யூதா கோத்திர சிங்கம், போங்க அப்பா இல்ல நாங்க அழல, கர்ஜிக்கிறோம் பாருங்க, கர்ஜிக்கணும். சிங்கம் கர்ஜித்தால் யார் பயப்படாமல் இருப்பான்? சரி, இது சிங்கங்களின் வாசஸ்தலம், எப்படி கர்ஜிக்கிறாங்கன்னு செக் பண்ணிடுமா? நீர் யூதா கோத்திர சிங்கம், நம்போ நானும் பால சிங்கம், அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும், அந்த பர்வதம் வார்த்தை கேட்டு அதிரும், இந்த உலகமும் மெழுகு போல் உருகும். என்னை கண் பாருமே இயேசுவே, உம்மை போல நானும் பாடுவேன். விட்டு போய்விடுவேன். ஆடா வந்தவங்க வீட்டுக்கு போன உடனே மாடு, தெருவில் நடந்தா கர்த்தரை காட்ட வேண்டிய கழுதை,
நாளைக்கு கூட்டம்னா துள்ளி வர்ற மான், மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கணும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் அந்த நதி வருது, இது மான் மாதிரி வருமா துள்ளிக்கிட்டு சொல்லுங்க. இப்போ தேவசிலையா கேட்குறேன், ஜெவன்னா ஜனங்க அப்படி தானையா வர்றாங்க? அவர் எப்படியோ காப்பாற்றிட்டார் உங்களை. ஆமாம், என் ஜனங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ மான் மாதிரி ஓட்டுவோம், மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல. இப்போ அவ்வளோதான், நீ போகும்போது இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, எடுத்து வாசி. வீட்டுக்கு போனவுடனே சொல்லுங்க, உங்கள் பொறுப்பை நீ உணர்வு வேண்டாமா? ஜோடியை காப்பாற்றுற மாடு, தெருவில் நடக்கிற கழுத, கத்துடைய வார்த்தைக்கு ஓடி வர்ற மான், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக மாறணும்னா இது யுத்த குதிரையாக இருக்கணும். புரிஞ்சுதுன்றவங்க கரங்களை தட்டி, நான் கர்த்தருடைய சேனையில் இருக்கிற ஒரு குதிரை. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ஆமாம், அப்போ தான் நான் ஜெயத்தை பார்க்க முடியும். அப்போ குதிரையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கோவை இருக்கிறது நிறைய இருக்குது, ஆனால் குதிரைகளை கண்டுபிடிக்க சவுதிக்கு தான் போவாங்களாம். பாலஸ்தீனாவிலிருந்து சவுதிக்கு போய் விலையுள்ள குதிரைகளை பிடிப்பாங்களாம். அந்த குதிரைகளெல்லாம் ரொம்ப விலை. நீங்களும் நானும் இப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிற பாருங்க, இந்த வாழ்க்கை இந்தியாவை வித்தாலும் வாங்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், அதனால் இந்த குதிரையை ஆண்டவர் கண்டுபிடிச்சார், ரொம்ப விலை கொடுத்தாரு, அவர் உயிரையே கொடுத்து என்னை கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த குதிரைகள் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய லாயத்தில் அடைச்சிருவாங்களாம். குதிரைகள் தப்பிச்சிட்டு போக முடியாது. ராஜா பார்க்க வர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணுவாராம், எல்லாரும் நாளைக்கு பட்டாசுகளை வெடிங்க, ராஜா குதிரைகளை சந்திக்க போகிறாரு, பார்க்க வர்றாருன்னு. பட்டாசுகள் தாறு மாறாக வெடிக்குமா? இந்த குதிரைகள்லாம் பயந்து மிரண்டு அப்படி இப்படியும் தாறு மாறாக ஓடுமா? ஆனால் சில குதிரை மட்டும் என்ன நடக்குதுங்க அப்படி பார்க்குமா? ராஜா அதை முன்னால் நிறுத்துன்னு வரான். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. அடுத்த வாரம் நான் வர்றேன்னு வரான். அடுத்த வாரம் மேலதாளங்களோடு போவாங்களாம் குதிரைங்கிட்ட. அந்த மேலதாளத்தை பார்த்த உடனே குதிரைகள் பெருசுக்காகி தாறுமாற ஓடுமா? தச்சிட்டு போக முடியாது. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணுங்கள், தச்சிட்டுலாம் போக முடியாது, எளிமைதான். ஐயோ, ஜபம் பண்ண பண்ண பிரச்சனை அதிகம்னா. ஆமாம், இந்த குதிரையை ட்ரெயின் பண்ணுறது எப்படி? அடுத்த வாரம் வர்றேன்னு வரான், அடுத்த வாரம் கையில் ஈட்டி வல்லையும் கத்திகள் எடுத்துக்கிட்டு ஓடுகிறான்னு வரான். ஒரு இராணுவமே பாயுமா? இந்த யுத்த குதிரைகளெல்லாம் அப்படியே பயப்படுமா? ஆனால் ஜெயிக்கணும்னு வெறி கொண்ட குதிரை மட்டும் ரெண்டு காலில் நின்று நிகி நிகின்னு கணக்குமா? நீங்களா நானான்னு இன்றைக்கி தெரிய போதுங்க. இதைத்தான் கர்த்தர் யோபுக்கிட்ட சொல்கிறார், சும்மா புலம்பிகிட்டு இருக்க, இராணுவத்தில் இருக்கிற யுத்த குதிரையை நீ பார்த்தது உண்டா? அது ஆயுத சாலைக்குள்ளே போன போது ரெண்டு காலில் நின்று நிகி நிகி நான் ஜெயிக்கிறேன், நீங்களா நானாக பார்க்கணும்னு. இப்படி சோர்ந்து போகிறவங்கள நம்ம எந்த காலத்துலையும் பார்த்ததில்லை, பார்த்தீங்களா? சொல்லுங்களேன், நான் குதிரை. இப்போ ஆண்டவர் பார்க்க விரும்புகிறது என்ன தெரியுமா? சிங்கம். சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன், வெற்றியை பற்றி நானும் பேசி தோல்வியில் நானும் மூழ்க மாட்டேன். என்னை கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழுவேன். யூதா கோத்திர சிங்கம் கர்ஜிக்கணும்னு நான் சொன்னேன்ல, இந்த சந்தர்ப்பத்தில் கொட்டாய் வந்தால் விட்டுருங்க. ஆன்னு சரி, அவர் இல்லை சரி. இந்த முறை 1, 2, 3. நீர் யூதா கோத்திர சிங்கம், நெருங்கும் என்னை கண் பாருமே இயேசுவே.
கண் பாருமே இயேசுவே, இன்று உம்மை போல நானும் வாழ்வேன். நான் சிங்கம், நான் சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிக்கு தாழ்ச்சி பட்டினி வரும், ஆனால் ஒரு நன்மையும் குறைவுப்படாது. பட்டினி போட்டதுக்கு ஒன்று, தாழ்ச்சி எடுத்ததுக்கு இன்னொன்று. எத்தனை பேருக்கு புரியுது? இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி. வெளிப்பட்ட விசேஷம் 22 அதிகாரம். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. மகிமை டிவிக்காரர்களுக்காக நான் கத்துற துதிக்கிறேன். நேற்று பண்ண வீடியோவை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் கால் வலிக்குமேன்ற சங்கடத்தில் உங்களுக்காக நான் ஆமேன். இந்த தாடிக்காரன் முடிக்கிற மாதிரி தெரியல. ஆமேன். அந்த மலையும் நிற்கிற மாதிரியும் தெரியல. என்ன சொல்கிறாரு கர்த்தர்னா, நகரத்து வீதியின் மத்தியில் இருக்கிற நதி நீங்கள் தான். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆலயத்துக்குள்ளேயும் நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், நகரத்துக்குள்ளேயும் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். நகரத்தின் வீதி, நதியின் இரு கரை, பிறந்துட்டேன் இனி சாக போகிறேன். இதை யாரும் மாற்றவ முடியாத சொல்லுங்க. நான் பிறந்துட்டேன், அடுத்தது நான் சாக போகிறேன். அவ்வளோதான், ரெண்டு கரை தான். 12 விதம் அப்படின்னா பரலோகத்துக்கு வாசலும் 12 தான், பரலோகத்து கற்களும் 12 தான், சீஷர்களும் 12 தான். சொல்லுங்க, ஆண்டவுடைய சீஷர் ஆயிட்ட பிற்பாடு ஜெயிச்சே பார்க்கணும். எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்றவங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு சவால் எடுத்துக்கலாமா? 3 மாசத்துல கர்த்தர் ஆசை வச்சார். 6ஆம் மாசம் 24ஆம் தேதியில திடன் கொள்ளுங்கன்னு சொல்றார் ஆகாய் மூலமா. 9ஆம் மாசம் 24ஆம் தேதிக்குள்ள ஆசை வச்சிடறார். ஆண்டவர் வாக்கு சொன்னா மாற மாட்டார். இப்பவும் நீங்க எந்த காலத்திலும் அப்படி ஜெபம் பண்ணதில்லைன்ற மாதிரி ஜெபத்தை தோங்கலாமா சொல்லுங்க. அடிக்கடி களஞ்சியத்தில் போய் உட்காந்து, களஞ்சியத்தில் போய் உட்காந்து, நான் ஆலயத்தில் போய் 40 நாள் உட்காந்துட்டேன். மகாராஜா பாடும்போதே கண்ணத்தை பார்த்தா ஒரு ஆள் ஆலயத்துக்குள்ளே வர்றான். நான் மகாராஜான்னு கூப்பிட்டா இவன் வர்றானே. அவன் கிட்டே வந்து அந்த 5000 ரூபாய் எப்போ கொடுப்பேன்னு கேட்குறான். நான் சொல்கிறேன், ரமேஷ்
15,000 நான் 20,000 வட்டி கொடுத்துருக்குறேன்னு என்ன, அதெல்லாம் முடியாது சார். ஜெபம் எப்போ முடியும்னா 40 நாள் ஆகும்னு. 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஊரில் இருக்க முடியாதுன்னா பார்க்கலான்னு. ஆண்டவர்கிட்ட உட்காந்தா 40 நாளில் மோசே முகம் மாறுச்சு, 40 நாளில் எலியா முகம் எலியா பலம் மாறுச்சு, 40 நாளில் நான் சாத்தானை ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்பண்ணார். 40 நாளுக்கு அப்புறம் அவனை காணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனை கண்டுபிடிச்சேன். ஆமாம் ரமேஷ், நீ நாளைக்கு அடுத்த நாள் வர்ற 40 நாள் வரலன்னா உங்களை பார்த்தாலே பயமாக இருந்தது சார், அதனால நான் வரலன்னு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், 5,000 ரூபா கொடுக்கட்டுமாண்ணா? வேணாம் சாமி, நீ நல்லா இருந்துட்டு போகிற. இப்போ சொல்லுங்கள், ஜெபிக்கிற நீங்கள் இந்த ஊருக்கே நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் எழும்பி நின்று தீர்மானம் செய்ய போகிறீங்களோ, ரெண்டு காலில் நின்று எப்படி அந்த அந்த யுத்த சாலையில் அந்த இராணுவ இடத்துல ரெண்டு காலில் குதிரை நின்று மேலே உட்காந்துருக்கிற தலைவனுக்கு உற்சாகம் கொடுத்ததோ அப்படி நான் எழும்புவேன். நீங்கள் பாருங்கன்ற மாதிரி எழும்பணும். வந்துருங்க ஆண்டவரே, ஜெப வேளையாகிய 9 மணி வேளை. ஒரு பேதுருவும் யோவானும் நின்னாலே பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர். இவ்வளோ பேர் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. வந்துருங்க, இந்த நகரத்து காவலரோடு இந்த நகரத்தை விசாரிக்கிற தலைவர்களோடு நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறோம்ப்பா. இனி என்ன பார்க்க வேண்டாம், இந்த வருஷம் வருஷத்தின் நடுவில் தேவன் வந்தார் நின்றார் பார்த்தார்னு ஆபகுக் சொல்றார். வருஷங்களின் நடுவிலே உன் கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். தேவன் வந்தார் நின்றார் பார்த்தார், பூமியை அளந்தார் என்று விளங்க பண்ணும். வந்துருங்க ஆண்டவரே. நெருக்கத்தில் கூப்பிட்டு போதெல்லாம் நீங்க தானப்பா வந்தீங்க, ஸ்தோத்திரம். விசாலமும் தந்தீங்க, விலாசமும் தந்தீங்கப்பா, அதுவும் ரட்டிப்பு ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலமும் உண்டாக்கினீர், விலாசமும் உண்டாக்கினீரே, ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற முடிவை நான் கொடுப்பேன், 70 வயசும் தருவேன், 80 வயசும் தருவேன்னு பேசுனீங்களேப்பா. உன் பிள்ளைங்க நிற்கிறாங்க ஆண்டவரே. சில பேர் தூங்கவே இல்லை, எப்போ பண்டிகை முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் சில பேர் சரியாக சாப்பிடவும் இல்லை. ஆனாலும் உன் பிள்ளைங்க இந்த பண்டிகை நடத்தி தீரணும்னு தயாளமாக தாராளமாக. இன்னைக்கெல்லாம் ஆலயத்தில் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுப்பா, பாட்டு சத்தம் கேட்டது, கீத சத்தம் கேட்டது, ஜெப சத்தம் கேட்டது. மறுபடியும் நீங்கள் எங்களை நினைச்சிடணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 40th கன்வென்ஷன் நடக்கும்போது இந்த நகரமே களி கூறுற அளவு 10,000 தூதரோட நீங்கள் பிரசன்னம் ஆயிடணும்னு நாங்கள் கேட்குறோம்ப்பா. வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே, சுத்திகரிங்க சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்திடுங்க, சுத்திகரிங்க சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்திடுங்க, கற்றுக்கொடுங்க என் பட்சம் இல்லுங்க, ஜீவ பாதை ஓட பலம் கொடுங்க, வந்திடுங்க இயேசுவே. காயம் கட்டி 3rd நாள் எழுப்புங்கப்பா. வாழ்வில் ஒரு நாளும் பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. வாழ்வில் ஒரு நாளும் பிரியவே கூடாது,
வல்லமையை தாங்க ஆண்டவரே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் செலுத்துங்கள், வல்லமையும் செலுத்துங்கள். Let everyone who is standing present here, God, make your children powerful, young nor old. அது விளையாடுற குழந்தையா, வயதாயிருச்சுன்னு வருத்தப்படுற வயோதிபரா? கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், நம்மை நினைத்திருக்கிறார்னு சொல்கிற சங்கீதத்தை சொல்லி நன்றியப்பா. உன் பிள்ளைங்க கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவங்க சுகத்தை புதுப்பிச்சுருங்க, அவங்க உள்ளத்தில் ஒரு நதி பாயட்டும், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் பாயட்டும். எங்கள் நகரமே களி கூடுற அளவு திறப்பில் நின்று செலவு பண்ணி செலவு பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் நினச்சிருங்க. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். உமக்கே ஆராதனை, ஆமென் ஆமென் ஆமென். உமக்கே ஆராதனை. Thank you. உட்காரு. யாவர் உட்காரோ. அருமையான ஒரு தேவ செய்தி கேட்டீர்கள். நேற்றைய தினம் அருமையான மத்தையோ 10 அருமையான இந்த பரமண்டல ஜபத்தை குறித்து தெல்ல தெளிவாக எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி பாடல் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு தேவநாய கர்த்தர் நம்மை சிங்க குட்டிகளாக, அவரை சுமக்கின்ற கழுதைகளாக மாத்திரமல்ல, 40th கன்வென்ஷன் அடுத்த ஆண்டு நாம் அனுசரிக்கும் போது அநேகரை ஆண்டவரண்டை திருப்பி வைத்திருக்கிற கருவிகளாக தேவன் ஒவ்வொருவரை மாற்றட்டும். மாத்திரமல்ல, அருமையான அரியலூரிலிருந்து தேவ செய்தி நமத்தியிலே 2 பகிர்ந்து கொண்டு நல்ல ஒரு ரிதமெட்டிக்கலாக நல்ல ராகத்தோடு அவர்கள் பாடலை பாடி இசையை மீட்டு அதன் மூலமாக அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார்கள். அதற்காக அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவர்களை மீண்டுமாக என்னுடைய கலங்கடி சேகரத்தின் சார்பாகவும் தூய இம்மானுவேல் சபை கடம்போடு வாழ்வு சபையின் சார்பாக அவர்களை மீண்டுமாக இந்த ராத்திரி வேளையிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே ஐயாவுடைய ஊழியத்தை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, மலையிலும் எது வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்கள் அடியார்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி சிங்கத்தை போல தைரியமாக இருந்த உங்களை கூட என் ஆண்டவர் திரும்பி செல்லும்போது உபாகமம் 1:11 ஆதியாகமம் 24:60 இப்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு இசை மீட்டார்கள், அந்த இசைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடலை உங்கள் மத்தியிலே ஐயாவுடைய அந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக நல்ல பாடல் ஆராதனை பாடினார்கள். முதல்வரை சார்ந்த மிஸ்டர் ரவி அவருடைய அருமையான அந்த குழுவினரை வாழ்த்துகிறோம். குறிப்பாக உங்களுடைய சபை ஊழியர் மிஸ்டர் தேவசீலன் சார் அவர்களை வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி அருமையான கிளை சபையிலிருந்து தேவனுடைய தாசர்கள் சபை ஊழியர்கள் மிஸ்டர் டேவிட் அவர்கள், மாத்திரமல்ல நேதாஜி நகரிலிருந்து அருமையான சபை ஊழியர் திரு ஜெயசீலன் அவர்கள், மாத்திரமல்ல உங்களுடைய மண்ணின் மைந்தராக உங்களோடு உங்களாக கலந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய தாசர் ரெவரன் சிமியோன் அவர்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். சில அறிவிப்புகள். அறிவிப்புக்கு பின்பதாக காணிக்கை பாடலோடு இந்த அருமையான 2nd கன்வென்ஷன் கூட்டம் இனிதே நிறைவு பெறும். சில அறிவிப்புகள். அதாவது, நாளைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை 5 அளவில் அருணோதய பிரார்த்தனை நடைபெறும். அதை தெய்வ செய்தியை கொடுப்பதற்காக சேகர தலைவர் எருசலேம் தர்மநகர் சேகரம் அருள் திரு வி சிமியோன் அவர்கள் தெய்வ செய்தியை கொடுப்பார்கள். 7:30 அளவில் காலையில் அன்பின் ஐக்கிய மன்னா
காலை உணவு கொடுக்கப்படும். காலை 9 மணி அளவில் சிறப்பு கூட்டங்கள் நடைபெறும். அதில் தேவ செய்தியை சகோதரர் எம் செல்லையா அவர்கள், இயேசு அற்புதர் ஊழியம் நெல்லை சார்ந்தவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். மதியம் சரியாக 2 மணி அளவில் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை நடைபெறும். அதிலே தேவனுடைய செய்தியை கொடுக்க வரும்படியாக சேகர தலைவர் கீழே சடையமான்குளம் சேகரம், ரெவரன் பி டேவிட் அன்பு பிரபாகர் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். மாலை சரியாக நாளைய தினம் 4 மணி அளவில் பொருட்கள் ரொக்கத்திற்காக ஏலம் விடப்படும். எனவே பொருட்களை படைக்கின்ற மக்கள் அதை உற்சாகத்தோடு அருமையான பண்டிகை ஆராதனை முடிந்தவுடன் உற்சாகமாக ஏலம் எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7 மணி அளவில் காட்ஸ் கிரேஸ் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். குடில் முதல் கொல்கத்தா வரைக்கும் உள்ள அந்த அருமையான இன்னிசை நிகழ்ச்சியை நெல்லையை சார்ந்த அன்பர்கள் நாளை இரவு நடத்தி கொடுப்பார்கள். எல்லாவற்றிலும் ஜெபத்தோடு ஜெப சிந்தையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இதோ காணிக்கை பாடல் இப்பொழுது வருகிறது. யாவர் சேர்ந்து அருமையான அந்த துதி ஆராதனை ஏறெடுத்த சகோதரோடு அந்த பாடலை பாடி நம்மை நம்முடைய காணிக்கை நம்முடைய ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது. அண்ணாணி தம் பாதம் அமர்ந்த அண்ணாணி ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அனாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர் துடைத்தான், அந்த ஆகாரி துயர் துடைத்தான். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது.
இயேசு பேய்களை விரட்டிடுவார், நோய்களை போக்கிடுவார். இயேசு பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகனே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார், இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்புள்ள பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காய் மறுபடியும் உடைய பாத்திரத்தில் வருகிறோம். தேவரீர், இரண்டு நாட்களும் மழை ஒருபுறம் வந்தாலும் நீர் ஆவிக்குரிய மழையை அருமையான இந்த ஊரில் பெய்ய பண்ண தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னது போல அருமையான ஆசீர்வாதத்தினால், சத்திய வசனத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் கோதுமை மணியாய் மாற்றின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விதைக்கப்பட்ட நல்ல விதைகள் 100 மடங்கு பலன் தர போறவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மரியாத மக்களும் இந்த 40வது கன்வென்ஷன் வரும்பொழுது உண்மை ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பிள்ளைகளாய் மாறவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ளவராயிருக்கிறது போல அந்த சித்தத்தை யாவரும் ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தருவீராக. இரண்டு நாட்களும் அருமையான தேவதாசரை கொண்டு வந்து அரியலூரிலிருந்து நன்மை பிறக்குமோ என்று சொன்னபடி அங்கிருந்தும் பெரிய நன்மை பிறக்கும்படி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியத்தை கேட்டவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாகவும் யாக்கோபு 2:22 என் ஆண்டவர் மாற்றுவீராக. இந்த ராத்திரி வேளையிலும் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான செய்தி கொடுத்த ஐயா அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல இசைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான சபை மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து இந்த பண்டிகையில் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரவுக்கு உட்பட்டிருக்கிறோம், பகல் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி, இரவில் எங்களை தாங்கி வழிநடத்தின தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் படுத்திருந்து சமாதானத்தோடு நித்திரை செய்ய தேவரீர் சங்கீத 4 கடைசியின்படி கிருபையை தாரும். நாங்கள் விழிக்கும்போது சங்கீத 17 கடைசியின்படியாக சாயலால் திருப்தி அடைய அருள் செய்யும். கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் யாவும் உடைய பிள்ளைகள் உட்கொண்டு அதை அசை போடும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் செயலாற்றுவீர், உமக்கு ஸ்தோத்திரம். நகரத்திற்காய் ஜெபிக்க, பட்டணத்திற்காய் ஜெபிக்க, சபைக்காய் ஜெபிக்க, அருமையான சிங்க குட்டிகளைப் போல சுமக்கிற கழுதைகளாக ஒவ்வொருவரும் மாற தேவரீர் அருள் தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த தெய்வீக கிருபை தங்கியிருப்பதாக. நாளை தினம் காலையில் நடக்க இருக்கிற அருணோதய பிரார்த்தனை ஆசீர்வதியும், சிறப்பு கூட்டத்தை ஆசீர்வதியும், மதியம் 2 மணிக்கு நடக்க இருக்கிற ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை ஆசீர்வதியும், பண்டிகைக்கு பிறகு உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற பொருட்களை ஒவ்வொரு உற்சாகத்தோடு ஏலம் எடுத்து செல்ல கிருபையை தாரும். நெல்லையிலிருந்து வருகிற அருமையான அந்த ஆர்கெஸ்ட்ரா மூலமாக உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபையை தாரும். யாவரையும் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நிறைவேற்று நடத்தும் உங்கள் நல்ல ஆவி ஒவ்வொருவரையும் செம்மையான வழியில் நடத்தி முடிவிலே சத்தியத்தில் ஏற்றுக்கொண்டு மறுமையிலே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற
நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை தந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்தும் நன்மையும் கிருபையும் எல்லோருவரை தொடர அருள் செய்யும். அருமை இரட்சகர் மீட்பெருமாய் இயேசுனும் தங்கேற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் ஐக்கியம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும். 2 நாட்கள் கன்வென்ஷனில் தேவ செய்தியை கொடுத்த அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இந்த அருமையான செய்தியை பாடலை கேட்ட சபை மக்கள் யாவரோடும் இன்றும் என்று சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே என் முழுவலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.